السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرًا وآمرًا تعظيمًا وتكريمًا: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه تعالى உடைய பேர் அருள், பெரும் கருணை. அல்லாஹ் நம்மையெல்லாம் மூமின்களாக, முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அவனை நினைவு கூறக்கூடிய சபைகளில் கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜரத் சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஹஜரத் பர்ரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அறிவித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஃபுலான், நண்பரே, இதா ஆவைத இலா ஃபிராஷிக, நீ உனது படுக்கையிலே ஒதுங்குவதற்கு சென்றால், இரவு நேரத்தில் நீ படுக்க சென்றால், ஃபகுல், நீ சொல்லுவாயாக, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், இறைவா என் நஃப்ஸை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன், வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், என் முகத்தை உன் பக்கம் நான் திருப்பிக் கொண்டேன், ஹவ்வல்து அம்ரி இலைக், என் அனைத்து காரியங்களையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன், வால்ஜத்து தஹரி இலைக், எனது முதுகை உன் பக்கம் நான் சாய்த்து கொண்டேன், ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் நிலை, உன்மேல் கொண்ட காதலாலும் உன்மேல் கொண்ட பயத்தாலும் உன்னை நான் சேர்ந்து கொண்டேன், லா மல்ஜவலா மஞ்சா மின்க இல்லா இலை, உன்னை விட்டும் விரண்டு ஓடி தப்பித்து ஒளிவதற்கு ஒளிந்து கொள்ளும் இடம், ஒதுங்கும் இடமும் உன்னையின்றி வேறில்லை. ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த, நீ இறக்கி வைத்த திருவேதத்தின் மீது நான் ஈமான் கொண்டேன், வ நபியி கல்லதி அரசல்த, நீ அனுப்பி வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை திருநபி அவர்கள் மீதும் நான் ஈமான் கொண்டேன் என்று நீ சொல்லிவிட்டு படுப்பாயா. இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் கடைசி வார்த்தை தூக்கத்திற்கு முன்பு இதுவாக இருக்கட்டும், அப்படியே தூங்கிரு, இதுதான் நம்ம கடைசி வார்த்தையாக இருக்குது. அப்படி செய்தால் இன் முத்த ஃபீ லைலத்திக்க, அன்று இரவிலே நீ அல்லாஹ்விடத்திலே சேர்ந்து விட்டால், மரணித்து விட்டால், முத்த அலல் ஃபித்ரத், நீ பரிபூர்ணமான இஸ்லாத்திலே ஈமானிலே மரணித்ததாக எழுதப்படுவாய்.
இன்னொரு ரிவாயத்தில் நீ நேரடியாக சுகுணத்தில் நுழைவாய் என்றும் வந்திருக்கார். பரிபூர்ண இஸ்லாத்திலே மரணித்தால் நேரடியான சுகுணம்தான். ஒயின் அஸ்பஹ்த, அல்லாஹ் உனக்கு ஹயாத்தை நீளமாக்கி மறுநாள் காலையில் எழுவதற்கு தௌஃபீக் செய்தானே ஆனால் அசபுத்த அஜுரா, அளவற்ற பெரும் கூலியை பெறுவாய். இன்னொரு காலத்தில் அசபுத்த ஹைரா, மிகப்பெரும் நன்மைகளை அடைந்து கொள்வாய். அன்றைய பகல் உனக்கு நன்மை தரும் பகலாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களே, அல்லாஹும் அஸலம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் என்னை முற்றிலுமாக உன் பக்கம் நான் ஒப்படைத்து விட்டேன், சரணாகதியாகி விட்டேன் என்று எந்த முஸ்லிம் தன்னை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறாரோ அப்பதான் அவர் உண்மையான இஸ்லாம் அவர்கிட்ட வந்து சேரும். பலா ஃபலா வ ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அதிலிருந்து அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் அவர்கள் முற்றிலுமாக அல்லாஹின் பக்கம் சரணாகதி அடையும் வரை, அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்கிறார்களோ அதற்கு முன்னால் தன்னை ஒப்புவிக்கின்ற வரை அவர்கள் யாரும் உண்மை மூமினாக ஆகவே முடியாது. வலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்மா லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத, தனக்கு மத்தியில் ஏதும் சங்கடங்கள் தோன்றினால், பிரச்சனைகள் தோன்றினால் அதற்கு அல்லாஹும் ரசூலும் என்ன தீர்வு கூறுகிறார்கள் என்று முற்றிலுமாக அவர்களின் முன்னால் நீ அடிபணிந்து விட வேண்டும், அவர்களுக்கு முன்னால் சரணாகதியாக விட வேண்டும். அப்படி ஆன பின்பு மனதிலே, உன் மனதிலே கொஞ்சம் கூட வருத்தம் வரக்கூடாது, இப்படி செய்து விட்டோமே என்று நமது நஃப்ஸுக்கு மாற்றமாக நிகழ்ந்து விட்டதே, நான் நினச்சது ஒன்று நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு என்று உன் மனதிலே கொஞ்சம் கூட வருத்தம் வரக்கூடாது. வயுசல்லிமூ தஸ்லீமா, அல்லாஹிடத்திலே தன்னை பரிபூர்ணமாக அவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள். அப்படி ஒப்படைக்கும் வரையிலேயும் நீ உண்மை மும்மினாக ஆக முடியாது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்கிறார். அல்லாஹுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அங்கே நம்முடைய நஃப்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இது எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பின்னாடி கொடுத்ததுதான். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அல்லாஹ் தான். நம்முடைய நஃப்ஸு ஒன்று சொல்லுது, அல்லாஹுடைய கட்டளை ஒன்று வருது, நஃப்ஸை போட்டு மிதிச்சிடும். குச்சல் தேனா ஜி, நஃப்ஸை போட்டு இடித்து அதை துவைச்சிடணும் ஜி. அதை போட்டு நம்ம வந்து திரும்பி கூட பார்க்கணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு போய் நில்லு, எதுவாக இருந்தாலும் சரி. நான் இபாதத்துக்கு காலையில் எழுந்திருக்கிற அப்படியே குளிர்ந்த நேரம், பதிவுத்தருக்கு பள்ளிவாசலுக்கு போகலாமா வேணாமா வேணாம்னு, இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தரவு பள்ளிவாசலுக்கு போ அப்படின்னு சொல்லுது. ஓ நஃப்ஸு பெசாமல் படுத்துக்கோ, வேணா கடைசி நேரத்தை எந்த வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படிங்கிற நஃப்ஸை போட்டு மிதி அந்த இடத்துல நீ அப்படிங்கிற நான் மாறு செஞ்சு தான். முன் சென்ற சூஃபியாக்கள் எது நஃப்ஸுக்கு ரொம்ப பாரமாக இருக்குதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய நன்மை கூட வரும் என்பதற்காக வேண்டி இரண்டு வஸ்துக்களை கொடுக்கப்பட்டால் எது பாரமாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. சுடுதண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது, எதில் ஒழுங்கு செய்கிறது அப்படின்னு கேட்டால் பச்சை தண்ணியில் குளிர்ந்த நேரத்தில் அதில் உருவம் செய்கிறதே இன்பம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நஃப்ஸுக்கு பாரமாக இருக்கும், என் நஃப்ஸுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவப்பாடுங்களா. ஒரு ஹதீஸில் வருது, அல் மஊனத்து அல்லாஹுடைய உதவியாகிறது நீ ஃபில் மஊனத்தி என்று வருது. அவுக்கமா பாலாசலம் எடுத்துங்க ஹதீஸ் இருங்க. மஊனத்து என்றால் ஐன், அது உதவி என்று பொருள். மகூனத்து ஹம்சா, மகூனத்து என்றால் சிரமம் என்று பொருள். ஒரு காரியத்தை ஒரு அடியான் சிரமம் இல்லாமல் செய்கிறான், அதை இன்னொரு அடியான் கொஞ்சம் சிரமத்தோடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் இவரை விட அவருக்கு நன்மை கூட இல்லாகிறது. இப்போ குர்ஆன் ஓதுறா, ரெண்டு பேர் ஓதுறாங்க, ஒருத்தருக்கு சரளமாக குர்ஆன் வருது, ஒரு மணி நேரத்தில் மூணு ஜுஸு ஓதிடுவார், அவர் அழகாக ஓதிடுவார்.
ஒருத்தருக்கு குர்ஆன் ரொம்ப தடுமாறுது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதுறாரு, வாயிலே வரமாட்டேங்குது, பழக்கம் இல்லை. இப்போ ஒரு மணி நேரத்தில் அவர் அரை ஜூஸ் தான் ஓத முடியும். நிறுத்தி நிதானமாக விளைஞ்சிக்கலாம், அது எனக்கு தப்புலாம் தவறுலாம் திருத்தி ஓதுறதுக்கு ரொம்ப நேரமாகும். இவருக்கு சவாபு கூட, அவர் மூணு ஜூஸு ஓதுறாரு, அவரை விட இந்த ஒரு மணி நேரத்தில். ஏன்னா இவர் சிரமத்தை மேற்கொள்கிறார், யார் அந்த வேலைகளை சிரமத்தோடு செய்கிறார்களோ சவாபு கூட. பள்ளிவாசலுக்கு கிட்ட ஒருத்தருக்கு வீடு இருக்குது, ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பில் பள்ளிவாசலுக்கு வந்துடுறார். இன்னொருத்தர் இருக்கிறார் பள்ளிவாசலை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், விளைஞ்சுங்களா. இப்போ அவர் ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து வருகிறார், இவருக்கு நன்மை கூட அவருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் நீ வந்தையா இல்லையா. இன்னல் மவுனத்தை தைத்தி மினல்லாஹி அலா கதிரில் மவுனத்தி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க இந்த ஹதீஸு, பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸு. நீ எந்த அளவு அல்லாஹுடைய கட்டளைகளில் உனக்கு சிரமம் ஏற்படுகிறதோ அந்தளவு அல்லாஹுடைய பரக்கத்துகள், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய ஃபதுல் உனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டார். ஒரு மனிதர் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணுறாரு, ரெண்டு வருஷத்தில் பண்ணிடுறாரு. இன்னொருத்தர் படாத பாடுபட்டு அஞ்சு வருஷம் பண்ணுறாரு, நிச்சயமாக அவரால் உதவி இருக்காது. ரெண்டு வருஷத்தில் பண்ணி இவர் நினைக்கிறார் நம்ம மூணு வருஷத்தை மிச்சப்படுத்திட்டோம், மூணு வருஷத்தை மிச்சப்படுத்திட்டோம். அஞ்சு வருஷம் செய்தவர் ஹிஃப்ஸ் பண்ணவர் எண்ணுகிறார் மூணு வருஷத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டோம். அஞ்சு வருஷம் ஆச்சு, அவர் ரெண்டு வருஷத்தில் ஹிஃப்ஸ் முடித்து விட்டார், நான் ஐந்து வருஷம் ஆச்சு ஹிஃப்ஸ் முடிக்க, மூணு வருஷம் என் வாழ்க்கையில் வேஸ்ட்டாக போச்சா, இல்லவே இல்லை. அந்த மூன்று வருடங்களும் நீ காலையிலிருந்து மாலை வரை குர்ஆன் தானே ஓதுன, தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு குர்ஆன் ஓதுன, மஹ்ரிப்ல குர்ஆன் ஓதுன, இரவும் பகலும் அஞ்சு வருஷமாக குர்ஆன் ஓதிருக்கு. ஐந்து வருடமாக ராவும் பகலும் குர்ஆன் ஓதிய சவாபு ஒப்பட்டவர்கள் இருக்கும், அவருக்கு ரெண்டு வருஷம் தான் இருக்கும். அந்த மூணு வருஷத்தில் நீ என்ன ஓதினாங்க அந்த கியாமத்து நாளில் வந்து நிற்கும். ரெண்டு வருஷத்தில் முடித்து விட்டு அந்த மீதி உள்ள மூணு வருஷத்தில் அவர் எவ்வளோ ஓதிருப்பார், அந்த ஹாஃப்ஸா கொஞ்சம் நேரம் ஓதிருப்பார், மீதி நேரம் மற்ற வேலைகள் பார்த்துருப்பார். ஆனால் அஞ்சு வருஷம் இரவு பகலாக குர்ஆன் ஓதிய நன்மை உன் பட்டவளையில் எழுதப்படும், மறுமை நாளில் வந்து அது நிற்கும். அந்த நேரில் வந்து சில பேர் ஈஸியாக ஒரு வேலை செய்கிறாங்க, நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தருக்கு எல்லாம் முட்டு வலியெல்லாம் இல்லை, கடகடன் தொழுதுட்டு போயிடுறார், விளைஞ்சிக்கலாம். ஒருத்தர் முட்டு வலி கை வலி நிறுத்தி நிதானமாக குனியதுக்கு அஞ்சு நிமிஷமாவது, நிமிர்றதுக்கு அஞ்சு நிமிஷமாவது, அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு தொழுகிறார், அவரை விட பல மடங்கு நன்மை இவருக்கு கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஹீட்டர் போட்டு ஒழுசுறார், ஒருத்தர் வீட்டில் ஹீட்டர் இல்லை, ஐஸ் தண்ணியில் மார்கழி மாதம் ஒழுசுகிறார், இவருக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். பெருமானா சொன்னாங்க சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பாகுல் உலூய் இந்தல் கரிஹாத், சிரமமான நேரத்திலும் உலூவை பரிபூர்ணமாக செய்வது அல்லாஹ் இடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்று சொன்னாங்க. நோன்பு வைக்கிறோம், குளிர்காலத்தில் நோன்பு வச்சா சந்தோஷமாக இருக்கும், களைப்பு தெரியாது. கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைக்கிறோம், சிரமமாக இருக்குமா இல்லையா. உச்சகட்டமான கோடை, இப்போலாம் கோடையில் தான் அவங்க நோன்பு வந்துச்சு. காலையிலேருந்து சில பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலாச்சும் வித்தியாசம் தெரியாது. வெயிலில் வேலை செய்யக்கூடியவர்கள், கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், தெருவில் வண்டி தள்ளக்கூடியவர்கள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், கொத்தனார், வயிறு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவரு, வளைஞ்சுங்களா, இவர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் இந்த வேலையை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அவர்களுக்கு பன்மடங்கு நன்மையை அல்லாஹ் தாண்டி கொடுத்துட்றாங்க. அதாவது அவ்வளவு கடுமையான வெயிலில் கூட நோன்பை விடாது கடைபிடித்தாயே, வீட்டில் உட்கார்ந்து நிழலிலே ஃபேன் கீழே உட்கார்ந்து நோன்பு வைப்பவர்களை விட இந்த சிரமத்துக்கு மத்தியிலே நோன்பை விடாமல் வைத்திருந்தாயே, அல்லாஹ் தஆலா அவர் சவாப நன்மையை கூட தர்றான் அல்லாஹ் தஆலா. இது அல்லாஹ்வுடைய கருத்து. தர்மம் செய்யறது காசு நிறையா இருக்கிற ஒருத்தட்ட, சில பேர் காசு நிறையா இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல, அது எங்கே முதலீடு செய்யறதுன்னு தெரியல, சும்மா வச்சிருக்கிறோம், என்னடா செய்யறதுன்னு தெரியலனு முடிக்கிறாலும் இருக்கிறாங்க துணியாவில், விளைஞ்சிக்கலாம். சில பேர்த்த அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மறுநாள் என்ன செய்வதென்று தெரியவில்லை, அடுத்த மாதம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவர்கள் அந்த காசிலே ஒன்றை கொண்டு போய் அடுத்தவங்க கொடுக்குறாங்க, விளைஞ்சா இல்லைங்களா, அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய பரக்கத்து, விளைஞ்சிங்களா. இப்போ காசு நிறையா இருக்க ஒருத்தன் உன்னுடைய தேவைக்கு போக, உன் முதலீடுகளுக்கு போக, உன் அன்றாட தேவைக்கு போக மேல் மிச்சமாக ஒரு காசு இருக்கும், அதை எப்படி சேமித்து வைப்பது என்று இன்றைக்கு பணக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு விவாதம். சில பேர் அதை நிலமாக சேமித்து வைக்கலாமா, இல்லை காசாகவே வச்சுருக்கலாமா,
இல்லை தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா, இல்லை வியாபாரங்களை வேற யார்ட்டையும் கொடுக்கலாமா என்றெல்லாம் ஒரு சர்ச்சை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி முதலீடு செய்வதற்கு மிக மிக சிறந்த இடம் எதுன்னு கேட்டால் ஏழைகளுடைய வயிறுந்தான். அது முதலீடு செய்வதற்கு மிகச்சிறந்த இடம். மற்றெல்லாம் போட்டால் சில வருஷங்களில் ஒன்றுக்கு ரெண்டா, ஒன்றுக்கு நாலா, ஒன்றுக்கு ஐந்தா ஆறாக கிடைக்கலாம். ஆனால் இதில் போட்டால் ஒன்றுக்கு 700 தர்றாங்க தலசா. உங்களுடைய சதகாவை அல்லாஹ் ஜல்லஷானம் தாலா நீங்கள் ஒரு குதிரையின் குட்டியை வளர்ப்பது போல வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஜல்லஷானம் தாலா வளர்த்துக்கிட்டே இருக்கிறா, ஒரு உச்சகட்டமான அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருளை பொழி என்பது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பசித்த ஏழை மக்களுடைய வயிறு இருக்குல்ல, அதுதான் நீ சேமித்து வைக்கக்கூடிய பேங்க்ல மிகச்சிறந்த பேங்க். உன் காசு பணங்கள் உன்னிடத்திலே மேல் மிச்சமாக இருக்குதா, அதை நீ சேமித்து வைப்பதற்கு இந்த ஊரில் எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அடுத்த நேர உணவுக்கு நாளைக்குள்ளே உணவுக்கு வசதி இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பேர் நமது ஊரிலே ரேஷன் அரிசியுடைய உணவைத்தான் உண்ணுவதற்கு வசதி இருக்கிறது, கடையிலே காசு கொடுத்து அரிசி வாங்கவில்லை, வாங்குவதற்கு முடியவில்லை இருக்கிறாங்களா இல்லையா இந்த ஊரில், அவர்களை தேடி சென்று நீ அவர்களிடத்திலே உன் உணவை கொண்டு போய் அவங்களுக்கு கொடு, அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம், நீ தேடி கொண்டு போய் கொடு, அதுதான் நீ சேமித்து வைக்கக்கூடிய பேங்க்லேயே மிகச்சிறந்த பேங்க் தான். நம்ம எதில் போய் முதலீடு செஞ்சால் இன்னும் பல காசு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அல்லாஹ் ரசூலும் சொல்கிறாங்க, நீ ஏழைகள்கிட்ட கூட ஒன்றுக்கு பத்தா நான் தர்றேங்கிறேன், அல்லாஹ் நான் அதை பல மடங்காக ஆக்கி தருகிறேன், எப்போ உனக்கு தேவையோ அந்த நேரத்தில் தருகிறேன், விளைஞ்சுங்களா, நான் உன்னிடத்திலே கொடுக்கிறேன். ஹஜரத் உஸ்மான் கனி ரழியல்லாஹு தஆலா பெரிய அளவில் வியாபாரம் செய்தார்கள். 700 ஒட்டகம் வரும் அவங்க சரக்குகளை சுமந்துக்கிட்டு, மதினாவிலிருந்து சரக்குகளை கொண்டு போய் ஷாம் நாட்டுக்கு போடுவாங்க. ஷாமிலிருந்து 700 ஒட்டகங்கள் மூட்டை மூட்டையாக நெல் கோதுமை அது போன்ற உணவு தானியங்களை சுமந்து கொண்டு வரும். ஒரு முறை மதினாவில் ரொம்ப பெரிய பஞ்சம், உணவுப் பொருள் தட்டுப்பாடு, ஏன்னா அங்கே விளைச்சல் இல்லை, கோதுமையில் அங்கே விளைச்சல் இல்லை, அங்கே பேரிச்சம்பழம் தான் விளையும், வெளியிலிருந்து வந்தால் தான் எல்லாமே இறக்குமதி தான், ரொம்ப பெரிய தட்டுப்பாடு, கடைகளில் கோதுமை இல்லை. ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்ற கோதுமை 500 ரூபாய்க்கு கொடுத்தா கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மக்கள்லாம் அழ மோதிட்டு இருக்கிறாங்க, மக்கள்லாம் ரொம்ப வறுமையில் பசியில் கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் உஸ்மானிய கனி ரஜியல்லாஹு தஆலாவுடைய வியாபாரம் மிக செழிப்பான முறையில் நடந்து, ஷாம் நாட்டிலிருந்து எஜமான் அவர்கள் சுமார் 700-800 ஒட்டகத்தில் கோதுமைகளை ஏற்றி கொண்டு வருகிறார். எஜமான் அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வர்ற வந்துக்கிட்டு இருக்கு, மதினாவுக்கு வந்து சேரலை, அந்த செய்தி உள்ளே வந்துருச்சு. மதினா மக்களுக்கே போதுமானது, அவ்வளோ கோதுமை எஜமான் கொண்டு வராங்கன்னு. மதினாவில் கோதுமை கடை வைத்திருப்பார்களே வியாபாரிகள், மளிகை கடை வச்சுருப்பாங்களே, எல்லோரும் எஜமான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சர்க்கார் அதை எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் நாங்கள் ஒரு இந்த நேரத்தில் லாபம் பார்க்க முடியும், இந்த நேரம் தான் கொடுத்துருங்க, நீங்கள் என்ன கொள்முதீங்க அதில் 2 மடங்கு நாங்கள் தர்றோம். விளைஞ்சு 50 ரூபா விற்கிறது 100 ரூபா தர்றோம், ஏன்னா அவன் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கலாமில்ல லாபமாக, அப்படி எதிர்பார்க்கலாம். அந்த லாபம் எனக்கு கட்டுப்படி ஆகாது, இந்த நேரம் சம்பாரித்தா இந்த நேரம் சம்பாதிக்கக்கூடிய டைம் இல்லை. இப்போ போய் உங்களுக்கு நான் கொடுத்துட்டோம், அந்த மாதிரி 2 மடங்கு கொடுத்துட்டா அதெல்லாம் சரிப்படாது, எனக்கு இன்னும் லாபத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, சரி 3 மடங்கு தர்றோம், அது மாதிரி 7 போட்ட மாதிரி 4, 5, 10 மடங்கு மட்டும் போயிட்டாங்க, 10 மடங்கு தர்றோம் நாங்கள், அதெல்லாம் எனக்கு முடியாது, அதை விட அதிகமாக எதிர்பார்க்கல. என்ன இப்படி உஸ்மான் இப்படி நடந்துக்கிறாரு, இந்த நேரத்தில் இவ்வளோ கொள்ளையடிக்கக்கூடிய நேரம் ஆகுது அப்படின்ட்டான். நீ தர முடியாட்டி போ, எனக்கு உச்சகட்டமாக யார் தர்றாங்களோ அவங்கள்ட்ட நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். 700 ஒட்டகமும் மதினா ஷரீஃப் வந்து சேர்ந்துச்சு. எஜமான் அவர்கள் வந்து சாமானத்தை யாரையும் கீழே வச்சு சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டிலேருந்து எல்லாரும் வாங்க, எத்தனை பேரோ அத்தனை கிலோ வாங்கிட்டு போங்கட்டாங்க சார். 5 பேர்னா 5 மூட்டை அவ்வளோ அரிசி வாங்கி, ஒருத்தருக்கு ஒரு 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 ரேஷன் மாதிரி 10 கிலோ, ஒருத்தருக்குன்னா 5 பேர் வீட்டிலேருந்து 5 மூட்டை வீட்டில் 10 பேர்னா 10 மூட்டை இலவசமாக தர்றேன்ட்டான், எல்லாம் காலி பண்ணிட்டான். இப்போ அல்லாஹ் எனக்கு ஒன்றுக்கு 700 கொடுப்பான், நீ குறிப்பியா அல்லாஹ் ஒன்றுக்கு 700 கொடுப்பான், இதை விட கூட அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், உன்னால் கொடுக்க முடியுமா, நீ 10 நிப்பாட்டிட்ட, அதுக்கு மேலே உன்னால் போக முடியல. அல்லாஹ் உனக்கு எனக்கு ஒன்றுக்கு 700 யுதாயிஷா தன் நாடியவர்களுக்கு அதை விட அதிகமாக தர்றேன்டா. நான் தெரிஞ்சுங்களா,
மசலு மா துன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பது சபஅ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஹது ஹப்பா வல்லாஹு யுலாஹிஃபு லிமன் யஷா. நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே அது ஒரு கோதுமை மணியை போல, அது நெல் அந்த நெல் நெல் மணியை போல அது விளைவித்தால் அதிலிருந்தும் ஏழு கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலும் நூறு விதைகள் இருக்கிறது. ஒன்று போட்டால் எழுநூறே நீ அறுவடை செய்யலாம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதைவிடவும் அதிகமாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு இதை விட அதிகமாக கொடுப்பான். அப்போ அந்த அளவு இவனுக்கு எழுநூறு எனக்கு கிடைச்சி போச்சு, நான் எதுக்கு உனக்கு பத்துக்கு ஆசைப்பட்டு கொடுப்பேன்? இந்த நேரம் தான் லாபம் சம்பாதிக்கிற நேரம் என்று நிஜமான் சொன்னாங்க. அது மாதிரி அல்லாஹால நம்மிடத்திலே நமது குடும்ப தேவைகளுக்கே பிறரிடத்திலே கையேந்தி வாழ்ந்த காலம், பற்றாமல் கடன் வாங்கிய காலம் போய் இன்னைக்கு எல்லாம் நமக்கு தன்னிறைவு அடைந்து மேல் மிச்சமாக கொஞ்சம் காசு அல்லாஹ் கொடுத்தான்னா அள்ளி கொடு. எத்தனை மக்கள் இந்த ஊரிலே உணவு சரியாக சாப்பிடாமல், எத்தனை மக்கள் இந்த ஊரிலே மாதம் ஒரு முறை கூட இறைச்சி எடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அள்ளி கொடுப்பதை ஒரு பழக்கமாக்கி பாரு. அல்லாஹ் ஜல்லஷானு எப்படி கொடுக்குறோம் பாருவோம். அல்லாஹ் தால அதிகமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா. அப்போ சிரமமான நேரத்திலும் கூட வாதி வழங்குதல் இருக்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான. தொழுக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜு, ஹஜ்ஜில் எல்லா ஹஜ்ஜுமே இதில் யார் ஹஜ்ஜுக்கு போனாலும் என்ன சொகுசாக போனாலும் சிரமம் இருக்கத்தான் செய்யும் ஹஜ்ஜில். அதிலேயும் சிரமம் சில நேரங்களில் கடும் வெயிலாக இருக்கும். இந்த வருஷம் கடுமையான வெயில், ரொம்ப எங்களால் சமாளிக்க முடியாத வெயிலில் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜு செஞ்சோண்டாங்க. அப்போ அல்லாஹ் அவங்க ஹஜ்ஜை மக்பூல் ஆகிட்டேன்னு அர்த்தம். எந்த அளவு சிரமங்கள் கூடுகிறதோ ஹஜ்ஜில் உம்ராவில் அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானால அந்த ஹஜ்ஜை கபூல் செஞ்சிடறாங்களா. ஜாலியாக போகிறத விட கொஞ்சம் சிரமங்கள் வரத்தான் செய்யும். என்ன உடல் ஆரோக்கியமாக நாம் சென்றாலும் அதில் அல்லாஹ் ஜல்லஷானு தால ஒரு சிரமத்தை வச்சுருப்பான். எங்கூட உம்ராவில் கமாலானே வந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கடுமையான காய்ச்சல். எந்த டைமில் எல்லாரும் சுற்றி பார்க்குறதுக்கான மதினா ஷரீஃபை சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வாழ்நாள்லாம் ஏங்குறோம், பத்ரு உஹது என் பெருமானா சல்லாசன் போன இடங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசை. எல்லாரும் வண்டி கிளம்பிகிட்டு இருக்கு, அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப ஏக்கமாக போயிடுச்சு, அவங்களுக்கு மனசு வருத்தமாக போயிடுச்சு, இப்படி போக முடியல. கவலைப்படாதீங்க, இதுவும் அல்லாத்தால ஒரு சைடு தான். அது எல்லாரும் போயிட்டாங்க, படுத்திருக்காங்க. மறுநாள் எல்லாம் எப்படி ஏற்பாடு செஞ்சான், மற்றவர்களை விட பல மடங்கு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான் அல்லாஹ்வுல்லாஹ் அலஞ்சிங்களா. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒரு சிரமத்தை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அதை விட மேலான ஒன்றை தருவதற்காக வேண்டித்தான் அவ்வாறு செய்கிறான். அந்த சிரமம் வரும்போது நினைக்கிறோம் எனக்கு இந்த சிரமமா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எல்லாரும் சொகுசாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன். இல்லை, உன்னை அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு சிரமத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னா மற்றவர்களை விட உன்னை உயர்த்துவதற்கு நாதிக்கான அர்த்தம். அப்போ ஹஜ்ஜிலே சிரமத்தோடு யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ, வெயிலுடைய கொடுமை, கூட்ட நெரிசல், ஒரு பாத்ரூம் போனால் க்யூ பத்து பேர் நிற்பாங்க சில இடங்களில், நேரங்களில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும், சில நேரங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும், தங்குமிடத்திலே தட்டுப்பாடு ஏற்படும். இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு அந்த ஹஜ்ஜை யார் நிறைவேற்றுகிறோ சவாபு அதிகமாக கிடைக்கும். விளைஞ்சிக்கலாம். வீட்டில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பாத்ரூமே வந்து இருபதுக்கு இருபது கட்டுறாங்க, அதுக்குள்ள நீச்சல் குட்டி சின்னதாக தொட்டிலாம் கட்டி பத்துக்கு இருபது பாத்ரூம் கட்டுறாங்க, அவ்வளோ பெருசு. அங்கே மினாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது பேர் தங்குறதுக்கு டென்ட்டு போட்டிருப்பாங்க, கை கால் அசைக்க முடியாது, இவ்வளோ பெருசு தான் படுக்கிறதுக்கு இடம் இருக்கும், இந்த பக்கம் வந்தாலும் பொருள முடியாது, அவ்வளோ சிரமத்தில். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் உன் வீட்டிலே உனக்கு நான்கு எக்ஸ்ட்ரா ஹால் வச்சு கட்டியிருக்கிற சந்தோஷமாக இங்கேயும் அங்கேயும் பொருளலாம், ஆனால் ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகும். அந்த ஒரு அடி அகலம், ஒன்றரை அடி அகலம், ஆறு அடி நீளத்தில் கபரிஸ்தான் கபர் வெட்டின மாதிரி தான் இருக்கும், அங்கே தான் உள்ள ஒப்பாக நம்மளே. அதில் நீ சிரமத்துக்கு தாங்கிட்டு இருக்கிறையே அதில் தான் சவாப். அப்போ எந்த அமலை நாம் சிரமத்தோடு மேற்கொள்கிறோமோ அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அங்கே நஃப்ஸு நம்முடைய நஃப்ஸு உடைக்கப்படுது பார்த்தீங்களா, நம்ம நஃப்ஸு அங்கே உடைக்கப்படுகிறது, நம்முடைய பெருமை உடைக்கப்படுகிறது, நம்முடைய கர்வம் உடைக்கப்படுகிறது. தலை குனிந்து அல்லாஹுடைய உத்தரவுக்கு முன்னால் நாம் சாய்க்கிறோமே அதில் அல்லாஹுல உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கோம். இபாதத்துகளில் மட்டுமில்லை, கொடுக்கல் வாங்கல்ல, வியாபாரம் இல்லை, ஒருத்தன் பார்த்தா கூடுதல் குறைவாக வியாபாரம் செய்கிறான், ஹராம் ஹராம் கலந்து செய்கிறான், வட்டி வாங்கி வியாபாரம் செய்கிறான், நாம் நியாயமாக செய்கிறோம், நம்ம கொஞ்சமாக வருமானம் வருது, வட்டி வாங்குறாரு, நாலு மடுக்கு நாலு அடுக்கு மாடி கட்டிட்டாரு, எங்கேயோ நிறைய இடத்துல இடம் வாங்கி போட்டார், சந்தோஷமாக இருக்காரு, நான் கஷ்டப்படுறேன்னு இல்லை,
இதில் நீ ஹலாலாக சம்பாதித்து ஒரு ரூபாய் வருவது மேலானது நீ ஹராமாக பல லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதில்லை. அந்த ஹராம் இருக்கிறதே வட்டியில் சம்பாதித்தது, ஏமாற்றி சம்பாதித்தது, ஊழல் செய்து சம்பாதித்தது, மோசடி செய்து சம்பாதித்தது, எடைத்தராசில் மோசடி செய்து சம்பாதித்தது, இந்த காசு உன்னையும் அழிக்கும், உன் செல்வங்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும், அதுவும் அழிந்து போகும். அது அழிவது மட்டும் இல்லாமல் உன்னையும் சேர்த்து அழிச்சு வலிஞ்சுங்களா, அல்லாஹ் நிச்சயமா அழிச்சு தருவாங்க. அல்லாஹ் சொன்னான், வட்டியை நான் அழித்தே தீருவேன், வட்டியை அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் மேலே உயர்த்துவான். நமக்கு பார்த்தா எப்படி தெரியுது, வட்டி வாங்கினால் வளர்கிறான்னு தெரியுது, இல்லவே இல்லை, அவன் அழிவுக்கு காரணமாயிடுச்சு. நண்பர்களே, இவ்வளவு தெரிந்தும் கூட யார் இன்னும் வட்டி தொழில் ஈடுபடுகிறார்களோ உஷாரா இருந்தது. இவ்வளவு உலமாக்கள் நம்ம ஊரிலே பயன் செய்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவு தெளிவாக நமக்கு வந்திருக்கிறது. ஒரு காலம் அறியாமையிலே போயிருக்கலாம், இப்ப அல்லாஹால ஞானங்களை கொடுக்கிறான், அறிவை கொடுக்கிறான், இன்னும் தெளிவு கிடைத்து விட்ட பின்னாலும் கூட யார் அந்த வட்டியை தன் மூலதனமாக கொண்டிருக்கிறார்களோ, நமது ஊரிலோ எந்த ஊரிலோ இருந்தாலும் சரிதான், அவர் உஷாரா இருந்தது. அழிவை நோக்கி பயணம் செய்கிறீர்கள் நீங்க, அதற்கு பகரமாக இங்கே வந்து மூட்டை தூக்கி வட்டி வாங்கி வீடு கட்டுவதை விட மூட்டை தூக்கி ஒரு ரூபாய் சம்பாதித்து ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டு மரத்தடியில் கழிச்சாலும் சொர்க்கம் போய் சேர்ந்துடலாம், அங்கே போய் சேர்ந்துடலாம். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களுக்கும் தண்டனை இருக்கிறது. வட்டியை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஜே அல்லாஹ் என்னோடு போர் துடிக்கிறான், அல்லாஹ் இடத்திலே போர் துடிக்கிறான் என்று சொல்கிறான். அவ்வளவு கொடுமையான பொருள். அதனால வட்டியை விட்டு விலகி கொள்ளுங்கள் நண்பர்களே. யாரெல்லாம் அந்த மாதிரி நமக்கு உறவுகளின் நண்பர்கள் இருக்கிறாங்களோ அவர்கிட்ட சொல்லுங்கள், வேணாம் இந்த பொழப்பு நமக்கு வேணாம். அல்லாவுக்கு விரோதிச்சுக்கிட்டு மறுமை நாளில் அல்லாஹ் வட்டி வாங்கியவர் எழுந்திருக்கும் போது எதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் பேய் பிடிச்சி ஆடக்கூடிய தலைவிரி கோலமா, ஒரு பொம்பளை பேய் பிடிச்சி ஆடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மறுமையில் அவன் எழுப்பப்படுவான் வட்டி வாங்கியவன் என்று அல்லாஹ் ஜல்லஷாஹா சொல்கிறான். அவ்வளவு உலகிலும் தண்டனை கிடைக்கும் அவனுக்கு, மறுமையிலும் தண்டனை கிடைக்கும். உலகிலும் அதுக்கு தண்டனையை அனுபவிச்சு தான் அவன் போவான், மறுமையிலும் தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனால அந்த மாதிரி தொடர்புகளை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும், நாம் இந்த மாதிரி செய்யாதப்பா வேணும். நம் பேச்சை கேட்பவர்களாக இருந்தால் நமது பேச்சை கேட்கலையா, அவங்க தொடர்புகளை துண்டிச்சுக்கணும். அவங்க வீட்டில் திருமணம் செய்யக்கூடாது, அவர்கள் வீட்டில் திருமணம் என்று அழைத்தால் போகக்கூடாது. நான் வீடு கட்டியிருக்கிறேன் வாங்கினா, இந்த வீடு நரகத்துடைய வீடு, வட்டி வாங்கி கட்டின வீடு நரகத்துடைய வீடு, ஒரு நரகத்துடைய வீட்டுக்கு நீ கூப்பிடுறியா, நான் போக முடியாதுன்னு சொல்லணும். அவர் கோச்சுக்குவார், அல்லாஹ் கோச்சுக்குவார், நீ போனா அது நரகத்துக்கு, நரகத்துக்குள்ளே போவியா, நரகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கிறேன் வாயான்னு கூட்ட உள்ள போவியா சொர்க்கத்திலிருந்து. அப்போ நரகத்துடைய வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அதுக்கு எப்படி நான் வருவேன், வர முடியாது. தெளிவாக சொல்லு, அவர் கோச்சுக்குவார், சொந்தக்காரராக இருக்கிற மாமே மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தம்பி இருக்காரு, கோச்சுக்கிட்டா கோச்சிட்டு போட்டோம், கோச்சா கோச்சிட்டியா உன், நீ அங்கே போனால் அல்லாவும் மேலே கோச்சுக்குவான் என்று நாம் உஷாராக இருந்தால் உன் வீட்டில் பெண் எடுக்க மாட்டோம், உன் வீட்டுக்கு பெண் கொடுக்க மாட்டோம், உன் வீட்டு விசேஷங்களுக்கு வரமாட்டோம், நீ செத்தாலும் ஜனாத தொழில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சத்தியம் விட்டு சொல்லுங்கள். இப்படி நாம் செய்தால்தான் ஒன்று ரெண்டு இருக்கிறதும் திருந்துவான். அல்லாஹ் திருப்பையில் திருந்தி எத்தனை பேர் திருந்தி விட்டார்கள், இருக்கக்கூடிய சிலரையும் திருத்த வேண்டும் என்று சொன்னால் இதிலே நாம் மிக கடுமையான முறையில் இருக்க வேண்டும். மீண்டும் நீ இந்த தொழிலை தொடர்ந்து செய்வாயானால் இனி எனக்கும் உனக்கும் இந்த ஹாதா ஃபிராகு பைனிக்கும், இது இதுதான் எனக்கும் உனக்கும் பிரிவு, இனிமேல் உன் வீட்டு வாசலில் நான் வரமாட்டேன், உனக்கும் எனக்கும் என் தொடர்பும் இல்லை. வித்திரு தொழுகிறோம் இல்லையா, வித்திரு புண்ணு தோதுறோம் இல்லைம்மா, என்ன சொல்கிறோம், அல்லாஹும்ம இன்னா நஸ்தயீனுக வனஸ்தஹ்தீக, சொல்லுங்கள் பையன், உனக்கு பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் மாறு செய்வோம், அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் பேச்சை கேட்க மாட்டோம், அவர்களுக்கு மாறு செய்வோம், அவர்களின் தொடர்பை விட்டு முற்றிலுமாக நாங்கள் கலன்று கொள்கிறோம். யாரெல்லாம் உனக்கு மாறு செய்கிறார்களோ ரப்பே அவர்களின் தொடர்பை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம்.
எல்லாரும் இத்திரி சொல்லுறோம் இல்லம்மா, இத்திரில் சொல்கிறோம் துவா ஓதுறோம்ல, இந்த துவாவுக்கு அர்த்தம் எடுத்து பாருங்கள். உனக்கு மாறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களின் தொடர்பை விட்டும் நான் விலகிக்கொள்கிறேன். என் தந்தையாக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும், என் அண்ணன் தம்பியாக இருந்தாலும், சின்னம்மா பெரியம்மா பிள்ளைகளாக இருந்தாலும், மாமன் மச்சானாக இருந்தாலும், மாமனா மாமியாக இருந்தாலும், மருமகன் மருமகளாக இருந்தாலும், உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும், உனக்கு அவன் மாறு செய்கிறான் என்று தெரிந்தால் அவனை விட்டும் நாங்கள் விலகிக்கொள்கிறோம் சத்தியமா என்று தான் நாம் வித்திரிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறோம். அப்போ நம்ம தைரியமாக உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டு கூப்பிடுறாருன்னு போனால் என்ன அர்த்தம்? போகாத, மூஞ்சு முடிச்சுக்கோ. நீ அந்த அந்த தவறை விட்டு விலகி வா. தெரிஞ்சுங்களா? விருந்து கூப்பிட்டார், போக முடியாது. விருந்து கூப்பிடும்போது சொல்லிடு, உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுங்க, நீ வா. மூட்டை தூக்கி சம்பாதி, தெருவு கூட்டி சம்பாதி, பழைய சோறு உங்க வீட்டு விருந்து கொடு, நான் வந்து சாப்பிட்றேன். நீ வட்டியில் சம்பாதிச்சு பிரியாணி ஆக்கி போட்டால் நான் வந்து சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கேன். உண்மையில அல்லாஹ் சந்தோஷப்படுவான், உண்மையில ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஏன்னா நீ வாக்குறுதி கொடுத்த அந்த இடத்துல வநஹ்லஉ வநத்ருக்கு மையுஃபுஜிருக்க, உனக்கு மாறு செய்பவர் யாராக இருந்தாலும் சரியே அவனை விட்டு விலகிக் கொள்கிறேன், நகர்ந்து கொள்கிறேன், அவனை விட்டு நான் தூரமாகி விடுகிறேன். அல்லாஹ் சொன்னையா இல்லையா? சொல்லிட்டு மீண்டும் அவன் வீட்டுக்கு போனான், அவன் வீட்டில் கால் வைக்கக்கூடாது. போ, உறவை முடிச்சோ போயிட்டே இரு. எனக்கு அல்லாஹ் ரசூல் போதும். ஏன்னா ஜி ஆமியா ஹம்பூத்தோ தும்சே காம ஜி ஆமி இறைவா, என் வாழ்க்கை நீ கொடுத்தது, என் கபர் வாழ்க்கை உன்னை கொண்டு, என் மஷர் உன்னை கொண்டு, சொர்க்கம் உன்னை கொண்டு, மாமனும் மச்சானும் சின்னத்தாவும் பெரியத்தாவும் சொர்க்கம் கொடுக்குறாங்க. இது கொடுக்கறது நீ தான் அல்லாஹ் எனக்கு கொடுக்குற ஜி கர்ணஹு ஷம்சே ஆலம் தோனஹு. இந்த உலகம் மென்மேல் அன்பாக இல்லாவிட்டால் போகிறது, இந்த உலகம் மென்மேல் திருப்தியாக இல்லாவிட்டால் போகிறது. ஆமியா அங்கூத்தோ தும்சே காமகன், எஜமான் என்னுடைய காரியங்களோ உன்னை கொண்டு தான். இந்த மூச்சை கொடுத்தது நீ, ஹயாத்தை கொடுத்தது நீ, எல்மு கொடுத்தது நீ, ஒரு நரம்பை நீ பிடித்து இழுத்தால் அடுத்த நேரம் அடுத்த நிமிஷம் கதி என்னாகும்? வாழை வச்சிருக்கிறது நீ. நானும் நம்முடைய அல்காஹ் மூலம் ஹஜ்ஜுக்கு போகும் உம்ரா போகும்போது நம்ம கூட எஜமா வந்திருந்தாங்க. நம்ம கூட ஒருத்தர் வந்திருந்தது எங்கள் நண்பர் ஒருத்தர், வாலிப வயசு 30-35 வயசு தான் இருக்கும். எங்கள் பாபாவுடைய முறியதவங்க கடைக்கு போயிட்டு, இப்போ சமீபத்தில் கடைக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்குள்ளே உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து உட்காந்தாங்க, அவ்வளோதான், பேச்சு மூச்சு இல்லை. ஒரே ஒரு நொடி நேரம் பைக்கில் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு வீட்டு கதை திறந்து உள்ளே வந்து உட்காந்தாங்க, பேச்சு மூச்சு இல்லை. டாக்டரை கூட்டிகிட்டு போனாங்க, ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, உடனடியாக பிரெயின் சர்ஜரி மூளை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, இத்தனை லட்சம் செலவாச்சோம், ஆஃபீஸ் சலாமத்தை எல்லாம் பரிபூர்ண ஆஃபீஸ் கொடுக்கணும். இவன் வந்துட்டாங்க, நினைவெல்லாம் திரும்பி வச்சு நல்லா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கை ஒரு கால் சரியாக வேலை செய்யும். ஒரே நொடி, ஒரு நொடி நேரம் இதுதான் நம்ம வாழ்க்கை. இதில் நீ என்னடா ஆட்டம் போடுற? ஒரு நொடி நேரத்தில் எல்லாம் உன்னை கொண்டு போயிடலாம், மொத்த குடும்பமும் கதறுது. அல்லாஹ் தஆலா அந்த நண்பருக்கு பரிபூர்ண ஆஃபியத்தை சரணும், பரிபூர்ண சலாமத்தை கொடுத்து மீண்டும் எங்களோடு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். மிகப்பெரிய ஸ்ரீதேவி கொடை வல்லல் அல்லாஹ் ஜல்லஷா அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி ராகத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் பரிபூர்ண ஆஃபியத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் கொடுக்கட்டும். அந்த கைக்கு முன்பை விட அதிக சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாங்க. ஒரு நிமிஷம் என்னத்தை மூட்டை கட்டி வச்சு, நீ மூட்டை கட்டி வச்சது ஒரு பக்கம் இருக்கும், நீ சேர்த்து வச்ச காசு பணம் ஒரு பக்கம் இருக்கும், முஞ்சாதி மனுக்கில் போட்டுக்க நகை நட்டு ஒரு பக்கம் இருக்கும், எதுவும் வராது. எதை நீ முற்படுத்தி வைத்தாயோ, பிற்படுத்தி வச்சது வீட்டில் வச்சது பொழுது வீட்டில் தான் இருக்கும். எதை நீ முன்னாடி அமைச்சைய அதுதான் வரும். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனு தக்குல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹை தக்வா செய்யுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், என்ன முன்னாடி அமைச்சிருக்கிறீங்க அதை யோசி முதல்ல. நீ எதை பின்னாடி வச்சுட்டு போகிறோம், நாம் இறந்த பின்பு மனைவி மக்களுக்கு என்ன வச்சுட்டு போகிறோம் யோசி. நீ என்ன உனக்காக நீ கொண்டு போனாய் அதை யோசி. நீ சேர்த்து சேர்த்து வாழ்நாளெல்லாம் உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு நின்று குனிஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சி காசை சம்பாரித்து இங்கே வச்சுட்டு போயிடுவேன், அதுவும் பையன் வந்து செலவு பண்ணி அவன் சொர்க்கத்தில் உட்கார்ந்து வந்துச்சு பெற்றுவான். இவனை விட பைத்தியக்காரன் யார் இருக்கிறான்? பெருமானை கேட்குறாங்க சிறந்த ஆலோசனும், உழைச்சி 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 லட்சக்கணக்காக சேர்த்து வச்சுட்டு போயிட்டான், இவன் கபருக்கு போயிட்டான், பெருங்கையாக போயிட்டான் கபருக்கு. இவன் பையன் வந்தான்,
இலவசமாக காசு கையில் வருது. அள்ளி பள்ளிவாசலுக்கு, மதரசாக்களுக்கு, கொம்பர் காரியத்துக்கு, ஏழை மக்களுக்கு, சாப்பாட்டுக்கு கொடுக்குறான். நன்மை பூரா அவன் மூட்டை கட்டிட்டான். இவன் போய் நிற்கிறான் அங்கே கேள்வி கணக்கில், அவன் சொத்துக்கு ஜாலியாக போகிறான். உழைச்சது இவன், அதை அனுபவிச்சது அவன். வைத்தியக்காரதனமா இல்லை? அப்போ நீ சம்பாதிச்சதை உனக்கு சேர்த்து வச்சுக்கடா, உன் மனைவி மக்களுக்கு தேவையானவங்க கொடுத்துட்டு போதும், அவ்வளோதான். விளைஞ்சிங்களா? கோடி கோடியை கொடுக்கணும் அவசியம் இல்லை, உனக்கு சேர்த்து வை. நீ உனக்கு பல் தந்தூர் நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். மா கத்தமத்திலே கதின், நாளைக்காக நீ எதை சேர்த்து வைத்து கொண்டாய்? நாளைக்கு என்ன நீ கொண்டு வச்சுக்கிட்ட? உனக்கு என்ன வச்சுக்கிட்ட? அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ட. ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து முடிச்சு, இன்னொரு எக்ஸ்ட்ரா வீடு வாடகை வர்ற மாதிரி என் பிள்ளைக்கு, ஒரு பையனுக்கு இன்னொரு நாலஞ்சு கடை, இன்னும் நிறையா வருமானம் வரணும். ஏயா இதெல்லாம் அது அவன் சம்பாரிச்சிட்டு போகிறான். நீ சம்பாரிச்சத உனக்கு கொண்டு போ, தேவையானவங்க கொடுத்துட்டியா முடிஞ்சு உனக்கு கொண்டு போ, நீ கொண்டு போ உனக்கு. மா கத்தமத்தில் இருந்து நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய் அதை நீ பார்த்து கொண்டே. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் மக்கள்லாம் என்ன பேசிக்குவாங்க? போயிட்டார்லாம், என்ன அவருடைய நிலைமை எப்படி, எத்தனை பிள்ளை குட்டி? மூணு பேர் பசங்க இருக்கிறாங்க, ரெண்டு பொண்ணு இருக்கு, அப்படியா? சரி சரி. எத்தனை பேர்? ரெண்டு பையன், மூணு பேர், அப்படியா? என்ன விட்டு போயிருக்காரு அவருக்கு? இல்லை, ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டார். ஆ, அப்புறம் ரெண்டு பசங்க ரெண்டு கடை வச்சு கொடுத்துட்டார். அப்புறம் மூணு பிள்ளைங்களும் வீடு கட்டி கொடுத்துட்டார். மாஷா இல்லை, மாஷா இல்லை, அலமதுல்லா, சந்தோஷம் போட்டோம். அவர் இனி அவரை சக்க புளி புளிஞ்சு புல்ல ஃபுல்லாக புளிஞ்சு உருவியாச்சு. இனி அவருக்கு ஒரு ஜனாதா போனால் போட்டுக்கலாம். இந்த கரும்பை விளைஞ்சிங்களா, மிஷினில் போட்டு சாறு எடுப்பான் பார்த்தீங்களா? ஒரு தடவை திரும்ப விடுறோம், ரெண்டாவது திரும்ப, மூணாவது தடவை விடுறோம். சார் போதும் சார், அது பஞ்சு பஞ்சாயிருக்கு சார், இருங்க. அந்த பஞ்சாலி விடுறான், அது பிரிஞ்சு போயிடுது. ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அந்த அளவு புளி புளின்னு புளிஞ்சு உரு உருன்னு உருவி விளைஞ்சினா, இனிமேல் நீ அதை என்ன பாடுபட்டு என்ன மிஷினில் போட்டு அரைச்சி வேணாலும் தண்ணி வராது சார், வராது. அந்த அளவு அதை ஆக்கி போட சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் போட்டதான் அலமதுல்லா ஒரு உரு வரைக்கும் உருவியாச்சு உங்களை போட்ட. அந்த மாதிரி ஒருத்தன் சாகிற வரைக்கும் அவனை என்னென்ன உருவியோ உருவி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவர் வெறுமையாக போகிறார், ஒன்று கூட இல்லாமல் ஈஸியாக இருக்கிறவர்கள் பேசிக்கொள்கிறார். அவர் என்ன விட்டு சென்றார்? அவர் என்னெல்லாம் விட்டு போயிருக்க, இதுதான் விட்டார். அவர் மலக்குகள் என்ன பேசிக்குவாங்களா? மலக்குகளும் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. மூத்தா போன வீட்டுக்கு நீ எப்படி கூட்டம் கூட்டமாக வர்றையோ, மலக்குகளும் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அவங்க என்ன பேசிக்குவாங்களா? மனுஷன் என்ன கொண்டு போகிறார், என்ன முன்னாடி அனுப்பிச்சு வச்சார். அவங்க விட்டு போனதை பற்றி பேச்சே கிடையாது. என்ன கொண்டு போகிறார்? நீங்கள் அவர் அந்த மரசாவுக்கு கொஞ்சம் ஒரு சேர்ந்து பள்ளிவாசலுக்கு ஒரு லட்சம் கொடுத்தாரு, ரெண்டு குமர் கட்டி வச்சார். அவங்க ஆ மாஷா இல்லை, மாஷா இவ்வளோ கொண்டு போகிறார் ராசா, வெறுங்கையாக தாங்க போகிறார், ஏழையாக போகிறார் மனுஷன். துனியாவில் என்ன சொல்லுவான்? அவர் சம்பாரிச்சாருங்க, ஒன்றும் இல்லை, பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுதுங்க, இப்படி வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போகிறாரு, பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுதுன்னு. ஒன்று விட்டுட்டு போகலைன்னா இவங்க கவலைப்படுவாங்க, மலக்கில் அந்த மாதிரி கை செய்தப்படுவாங்க. சே, இவ்வளோ சம்பாரிச்சார், அல்ல இவ்வளோ கொடுத்தான், இவ்வளோ கொடுத்தான். தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கலையே அவர், தனக்குன்னு ஒரு வசதி சேகரித்து வச்சுக்கலையே, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். கை சேதம், கை சேதம், வெறுங்கையால் வர எல்லா இடத்துல என்று மலக்குகள் பேசிக்கொள்வார். இருப்பவர்கள் எதை விட்டு சென்றார் என்று பேசிக்கொள்வார்கள். மா அஹர, எதை விட்டு சென்றார் என்று பேசிக்கொள்வார்கள். ஆனால் மலக்குகள் எதை அவர் முறுப்படுத்தி கொண்டு சென்றார் என்று பேசிக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம இருக்கு நண்பர்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் நமக்கு கொடுத்த செல்வங்களில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால், உங்கள் ஊர்களில் உங்கள் சொந்து பந்தங்களில் தேடி பிடிங்க. யார் வந்து அடுத்த நேரம் உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், யார் இருந்தும் இல்லாமல் இருக்கிறார்கள், வெளிரங்கத்திலே பார்க்க நல்லா இருக்கும், சட்டையை அயன் பண்ணி போட்டிருப்பாங்க, கல்புக்குள்ளே கஷ்டப்படுவார்கள், அவர் வீட்டில் ஒரு சின்ன தேவை கூட அவன் கையில் இருக்காது, ஒரு ஆப்ரேஷனுக்கு கூட யார்ட்டையும் கடன் வாங்குவாங்க, ஒரு பிரசவத்துக்கு கூட இன்னொருத்தர் தேவையாகக்கூடிய ஒரு மக்களும் இருக்கத்தான் செய்வார். நான் புறவச்சேரி மதரசாவில் ஓதுகிற பொழுது, ஓதி கொடுக்கிற பொழுது ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, ஒரு அம்மாவும் ஒரு கணவரும் என்கிட்ட வந்தாங்க, யாருன்னு தெரியாது, தேடி வந்தாங்க. அதில் எங்கள் வயிற்றில் 5 மாதம் குழந்த இருக்கு, இதை வந்து அபார்ஷன் பண்ண அனுமதி இருக்கான்னு கேட்டாங்க. ஏங்கன்னு நான் கேட்டேன், ஃபத்துவா கேட்க வர்றாங்க, மார்க்க மசாலா கேட்கறதுக்கு மதரசாவுக்கு வர்றாங்க, ஏங்கன்னு கேட்டேன். இல்லை வந்து இதற்கு செலவு செய்வதற்கு பிரசவம் பார்க்கறதுக்கு 20,000 ரூபாவது ஆகும், அந்த அளவுக்கு எந்த காசு. ஜிஹெச்சுக்கு போனால் அங்கே படாத பாடு படுத்தி எடுத்துடுறாங்க, அங்கே முறைப்படியாக கவனிக்கிறது இல்லை. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் அப்போ சொன்னால் 20,000 ரூபாய் காசு தேவைப்படுகிறது, அது கொடுக்கறது கூட எங்களால் முடியாது. எங்கள் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை, அதனால அபாஷன் பண்ணிக்கலாமான்னு மசாலா கேட்க தான் வந்தோம் அப்படின்னா,
அப்போ நான் சொன்னேன், அந்த ஒரு காசுக்காண்டியாப்பா நீ ஆபாஷனம் பண்ணுவீங்க, இது என்ன வேடிக்கையாக இருக்கேம்மா, இது யார் கொடுப்பாங்க இந்த காலத்தில்? இப்போ நான் சொன்னேன், இன்ஷா அல்லா தால நீ குழந்தையார் வயிற்றில் வச்சுக்கங்க, அந்த கணவன் மனைவிட்டு சொன்னேன், நான் அதுக்கு ஏற்பாடு செய்வேன், அல்லாஹ் நாடுவானே, ஆனால் அல்லா தாலா என் கையில் ஏதாவது கொடுத்தா நான் யார்கிட்டையும் சொல்லி வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த அம்மா பிரசவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க, ஒரு சில நல்லடியார்கள்ட்ட சொன்னோம், அல்லாஹ் ஜல்லஷானும் தாலா ஆள் கொஞ்சமாக காசு கொடுத்தாங்க, நானும் கொஞ்சம் காசு போட்டு அந்த அம்மாட்ட பிரசவத்துக்கு கொடுத்தோம், அல்லாஹ் கொஞ்சம் சிறப்பாக குழந்தைப்பட்டு இந்த குழந்தைக்கு 4 வயசாச்சு நல்லபடியாக இருக்கிறாங்க. அப்போ தான் யோசனை வச்சு, இப்படியும் முஸ்லீம் சமுதாயத்தில் சில பேர் இருக்கிறாங்க, தன் குழந்தையுடைய பிரசவம் பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு காசு இல்லாதவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒன்றை வந்து சொல்லாமல் மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க, நினைஞ்சுங்களா? ஒன்று இப்போ ஒன்றை வந்து சொன்னா, ஏண்டா புள்ள பெக்கிறது காசு எங்கே புள்ள பெக்கிற அப்படின்னு கேட்பார், நாக்கு பிடுங்கி சாவர மாதிரி கேள்வி கேட்பார். அதனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே அழுது கொண்டு இருப்பார்கள். இவ் சிறுவன் அல் அல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறான், அல்லா அவங்களை பற்றி தஹசபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின் தஃபுஃப், பேரிடத்திலே கையேந்தி அவர்களுக்கு பழக்கம் இல்லை, அதனால் அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் பெரிய பணக்காரன் போல தெரியுது. இப்போ பார்த்தாலும் அயன் பண்ண சொக்காயும் பிள்ளையும் சொல்லியும் பிள்ளையாசுக்கு வர்றாரு, நிறைய காசு இருக்கும் போல தெரியுது என்று பார்ப்பவர்கள் அவர்களை பெரிய பணக்காரர் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஜாஹில்கள் விளங்காதவர்கள் அவர்களை பார்த்து பணக்காரர் என்று எண்ணிக்கொள்வார்கள். தாரிஃபுகும் பி சீமாம், ஆனால் சில அடையாளங்களை வைத்து கண்டு கொள்ளலாம். எங்கள் மனுஷன் வேலையே இல்லை, இப்போ சும்மா 20 வருஷமாச்சு விலைக்கு போய், அவன் பையனும் கஷ்டப்படுறான், இப்படி வருமானம் வருது, மெதுவாக போய் ஒரு பேச்சு கொடுத்தா எப்படிங்க ஓடுது? பரவாயில்ல, ஓடிட்டு இருக்கு, பையன் காசு இல்லைங்க, ஒன்றும் அனுப்புறது இல்லை, சரி அப்படியும் விளங்க வேண்டிதான், சரி வீட்டில் கஷ்டம் இருக்கு சிரமப்படுறாரு விளங்கி, உன்னால் முடிஞ்ச உதவியை கொண்டு போய் தேடி தேடி செய், ஒவ்வொரு வீடாக தேடி போய் செய், விளைஞ்சிங்களா? யார்கிட்டையும் தெரியாது, நீ அல்லாவுக்கும் அதுக்கும் வச்சு கனெக்ஷன் வச்சுக்கோ, அல்லா நான் செய்யக்கூடியது உனக்கும் எனக்கும் ரொம்ப மறுமையில் நான் கூலி கூட அல்லா நல்லாட்டு கனெக்ஷன் வச்சு. என் சேகரன் அல்லாட்ட போன பின்னாடி சில பல எத்தீம்கள் சில பல விதவைகள் பேசிட்டு இருக்கும்போது, பிற்காலங்கள் பேசும்போது, அந்த மகான் இந்த ஸ்ரீதேவி இருந்த வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் 1ஆம் தேதியான என் வீட்டுக்கு 1000 ரூபா காசு வந்து, அதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். ஸ்ரீதேவி அல்லாட்ட போயிட்டாங்க, இப்போ என்னை கவனிக்கவே இல்லை யாரும், அவங்க அமைச்சது எனக்கும் அவங்களுக்கு தான் யாருக்கும் தெரியாது. விதவைகள் எத்தீம்கள் யாரெல்லாம் பார்க்க வர்றாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை கேட்குறாங்க, உங்கள் அட்ரஸ் கொடுக்குமா அப்படின்னு வாங்கிட்டு மணி ஆண்டர்லையோ வச்சு காசு அனுப்பிச்சிடுறது. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அனுப்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க, அது சேகநாயகத்துக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க புள்ளை குட்டிகளுக்கு கூட தெரியாது, அமைச்சாங்களே எஜமானுக்கும் அனுப்பப்பட்டவருக்கும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அஃபாத்தான பின்னாடி சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு சீதேவி அமைச்சிருந்தாங்க நமக்கு வந்து நீ வரலை அல்லாட போயிட்டாங்க அப்படின்னு, இந்த மாதிரி இதுக்கு சொல்ல வர நண்பர்கள். அப்போ சிரமங்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய தர்மம், சிரமங்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நற்கூலி உண்டு. இந்த தர்மங்கள் உன்னை கொஞ்சம் கூட குறைத்து விடாது. 3 வஸ்துக்கள் நமக்கு பார்ப்பதற்கு தலகீல தெரியும், விளைஞ்சுங்களா? நம்முடைய சிந்தனைக்கு தலகீல தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 வஸ்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் வருது, மா நகசத் சதகத்தும் மின் மாலி, தர்மம் செய்தால் அள்ளி அள்ளி கொடுத்தான் ஒருத்தன், இல்லை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான், வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான், சேர்த்து வச்சுக்க மாட்டேங்கிறான் அந்த காசைங்களா, காசெல்லாம் காணாமல் போயிடுமே. நம்ம நினைக்கிறோம் 100 ரூபா இன்னைக்கு சம்பாரித்தோம், வீட்டுக்கு கொண்டு பீரோவில் வச்சோம், 100 ரூபா லாபம், 100 ரூபா சம்பாரித்தோம், 20 ரூபா ஸ்கீமுக்கு கொடுத்துட்டோம், 80 ரூபா வச்சோம், 80 ரூபா இருக்குது, 20 ரூபா போயிடுச்சே, குறைஞ்சி போச்சே என் காசு என்று நாம் குறைந்து விட்டது என்று கருதுகிறோம். பெருமாள் சொன்னாங்க, எதுவெல்லாம் நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தாயோ அதன் காரணமாக ஒரு காலம் உன் செல்லும் குறையாது, மேலும் வளருந்தான். இப்போ 100 ரூபாவில் 20 ரூபா நீ திண்ட, நீ சாப்பிட்ட 80 ரூபா வச்சா 20 ரூபா குறைஞ்சிருச்சு, ஆனால் 20 ரூபா தர்மம் செய்து விட்டாய் என்று சொன்னால் அது இன்னும் ஒரு மடங்கு ஆயிரும், 100 120 ஆயிடுச்சு, 100 80 ஆகலை, 100 120 ஆயிடுச்சு. இது முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் ஷரீஃபுடைய சஹிஹான ஹதீஸ் இது. மா நகசத், ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மா நகசத் சதகத்தும் மின் மாலின், தர்மமாகிறது உன் பொருளை குறைக்கவே குறைக்காது, கூட்டம் தான் செய்யும். ஏன்னா அல்லா சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத், வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை வளர்ப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் வெளிரங்கத்திலே நம்முடைய அறிவிலே
மனித சிந்தனையிலே பார்த்தால் அது குறைப்பது போல தெரிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவும் ரசூலும் சொல்கிறார்கள், அது உன்னை வளர்க்கத்தான் செய்யும், மேலும் மேலும் பரக்கத்தாகும் காசு. சில பேர் கூறுகிறார்கள், அதாவது நல்லா வியாபாரம் செய்கிறோம், காசு வருது, பரக்கத்தாக இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, அது வாடகைலாம் வருது, ஆனால் வீட்டில் தங்க மாட்டேங்குது. சில பேர் சொல்கிறாங்க, ஹசரத் நல்லா சம்பளம் மாதத்துக்கு இவ்வளோ காசு வருது, மாதம் 25,000-30,000 சம்பளம் வருது ஹசரத், ஆனால் வியாதி கஷ்டம் நஷ்டம், அவருக்கு கஷ்டம், மனைவிக்கு வியாதினா அடுத்து மகளுக்கு ஒரு வயிற்று வலி, மகளுக்கு வயிற்று வலி முடிஞ்சுன்னா பையனுக்கு பல் வலி, அவனுக்கு முடிஞ்சு தலைவலி, எல்லா காசும் சரியாக போயிடுது ஹசரத், பரக்கத்து இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், சதக்காவை குறைச்சிக்கிட்டேன்னு தர்மத்தை கூட்டிப்பார், உன் காசு மிச்சம். அன்பர்கள் நல்லா விளங்கிங்க, மாதம் 100 ரூபா சம்பாதிக்கிறார், மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறார், பத்த மாட்டேங்குது, 500,000 கடன் வாங்குற மாதிரி இருக்குது, செலவுக்கு பத்த மாட்டேங்குது என்று நினைத்தால் நீ என்ன செய்யுங்க, அந்த 1,000 ரூபா 10,000 ரூபா எல்லாம் கொடுக்குறானே, இந்த மாதம் நீ 1,000 ரூபா தர்மம் செஞ்சுப்பார், ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்து பாருங்க. அல்லாஹால போக போக 1,000 1,000 கொடுக்கறது நீயத்தை வச்சுக்கிட்டா, போக போக உன் கையில் 10,000 ரூபாயில் 1,000 2,000 மிஞ்ச ஆரம்பிச்சோம், காசு பணம் கையிலே சேகரிக்க ஆரம்பித்து விடுவாய். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அதை நான் வளர்ப்பேன்ட்டு. அல்லாஹால 10,000 20,000 ஆக வேண்டிய அவசியம் இல்லை, உன் செலவில் குறைச்சிருவோம் அல்லாஹ் அதில் சாந்த அல்ல பர்க்க செஞ்சிடும் அல்லாஹால. 10,000 தான் சம்பாதிப்ப, ஆனால் இன்னொரு 1,000 2,000 கையில் மிஞ்சும். மா நகசத் சதகத்தும் விம்மாலின், சதகாவாகிறது பொருளுடைய அளவை குறைக்கவே குறைக்காது என்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், யுர்பி சதகாத், தர்மத்தை நான் வளர்ப்பேன். இப்ப அல்லாஹும் ரசூலும் சொல்றது உண்மையா இல்லையா? ஈமான் கொள்ளுவோமா கொள்ள மாட்டோமா, நம்புறோமா நம்புறோமா நம்ப மாட்டோமா, நம்புவோமா இல்லையா? நம்ம நஃப்சு சொல்லுது மாத்தமா, அது எப்படிங்க 1,000 ரூபா வருது, 500 ரூபா எடுத்தா மிச்சம் 500 தானே குறைஞ்சு போச்சு இல்லை, நம்ம நஃப்சு சொல்லுது குறையில கூடுதுன்னு சொல்லு. உன் தாய் தந்தைக்கு நீ செலவழிப்பது, ஏழை மக்களுக்கு நீ செலவழிப்பது, நற்காரிகளுக்கு செலவழிப்பது, மஸ்ஜித் மதரசாக்களுக்கு கொடுக்கறது குறையாது கூட்டும். அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டான், செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இது ஒன்று. ரெண்டாவது பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி பெருமானா சொல்றாங்க, மா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸன், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டால், தனக்கு ஏற்பட்ட அநீதிகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டான் என்றால், அவனுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் தான் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். மன்னிப்பு கேட்கறதுனால கேவலம் நினைச்சுக்கிட்டேன், மன்னிச்சுங்க தெரியாம சொன்னேன், நல்ல கேவலம் நினைக்க மாட்டான். என்ன போய் மன்னிப்பு கேட்குற, தங்கச்சிட்ட போய் மன்னிப்பு கேட்குற, அக்கா போய், அண்ணன் போய் தம்பிட்ட மன்னிப்பு கேட்குற, கேவலமாக இருக்கு. நானாண்ட விடுவனா, சில பேர் கிளப்பி விடுவாங்க இந்த மாதிரி, இப்படி ஒன்றையும் இந்த மாதிரி பேசுகிறான், நீ சும்மா கேட்டு வர்ற, மூஞ்சியில் முழிக்கலாமா, காரி துப்பிட்டு வர வேணாம் அவன் என்று உன்னை தூக்கி விடுவார்கள் சில பேர், ஏற்றி விடுவானோ. நீ மன்னிச்சு பாரு, மன்னித்தால் உனக்கு கேவலம் தானே, நாம் பழிக்கு பழி வாங்காமல் மன்னிச்சு விட்டால் கேவலம் தானே வருது. அவன் ஒரு திட்டு திட்டுன்னா நாம் ஒரு திட்டு, மனசு அடங்கிடும். அப்படி நினைக்கல அல்லாஹ் சொல்கிறான், நீ மன்னித்தால் மக்களுக்கு மத்தியில் கண்ணியத்தை தான் அதிகப்படுத்துவான். பாருங்க, வெளிரங்கத்தில் பார்த்தா எப்படி தெரியுது, கேவலமாக தெரியுது. இவர் பணிஞ்சு போயிட்டாரு, அவரால் முடியல பணிஞ்சு போயிட்டாரு. மக்கள் உன்னை கேவலமாக பேசுவார்கள் நினைக்கிற, நீ நாள் சத்தம் போட்டதான் பெரிய ஆள். இன்னைக்கு எப்படி ஆச்சுங்க, தான் பெரிய ஆளாக காட்டணும், சத்தம் கொஞ்சம் பெருசாக போகணும், பள்ளிவாசல் நின்றுக்கிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து டாசு பூசுன்னு அவர் பெரியார். கல்யாண மண்டலத்தில் சில பேர் அலப்பற பண்ணிட்டு இருப்பாங்க, அமைதியாக நடந்துட்டு இருக்கோம், சில பேர் இருந்துக்கிட்டு ஏ அந்த வடையை கொண்டு வா, ஏ சம்சா தூக்கி வா என்று சில பேர் அங்கே சத்தம் போட்டுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாங்க ஜமானா. அஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருங்க. நம்மிடத்திலே பழக்கம் எப்படின்னு கேட்டா, சத்தம் உயர்வாக போட்டால் கண்ணியம் என்று கருதுகிறோம். அப்படி அல்ல, நீ எப்ப மன்னிக்கும் குணத்தை எடுத்துக்கொண்டாயோ உன் கண்ணியத்தை அல்லாஹால அதிகப்படுத்தியே தீருவேன்னு சொல்றான் அல்லாஹ் தனசாந்தம், உன்னை உயர்த்துவேன்னு சொல்றான் அல்லாஹ் தனசாந்தாலா. நம்முடைய சிந்தனையினோ நேர் மாத்தமா இருக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா சொல்றான். மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ்,
அல்லாஹ்வுக்காண்டி யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ, பணிஞ்சு போயிடுறாங்களோ, அல்லாஹ் அவர்கள் உயர்த்தியே தீர்வான். நாலு பேருக்கு மத்தியில் பணிவை வெளிப்படுத்து, உன் கர்வத்தை வெளிப்படுத்தாத, உன் கிபுரை வெளிப்படுத்தாத, உன்னை பெரிய ஆள் காட்டாத, எல்லாருக்கும் மத்தியிலும் தனி குஞ்சு. இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய நல்லடியார்கள் யார் என்றால், எம்சூன அரல் அறந்தி ஹவுன, இந்த பூமியிலே அவர்கள் பணிவோடு நடந்து செல்வார்கள். அஞ்சு பேருக்கு மத்தியில் நீ உட்கார்ந்தா ஒன்று தான் பணிவார், அப்படியே பெருசா தலை நிமித்தி நெஞ்சை நிமித்தி நடக்கூடாது. வலா தம்ஷிஃபில் அறந்தை மரகா, இந்த பூமியில நெஞ்சை நிமித்தி பெருமையை நடக்காத என்று அல்லாஹ் நல்லசாமத்தார சொல்லியிருந்தான். பணிவோடு நடந்துக்கோ. ஒரு சபையில் நீ இருந்தா எல்லாத்த விட நீ பணிவார்கள். உன் குடும்பத்தில் பத்து பேர் உட்கார்ந்தானா, உன் குரல் தான் சின்ன குரலாக இருக்கணும். நீ பணிவாக நடந்து பாரு, அல்லாஹ் நல்லசாமத்தாரா அந்த பணிவின் காரணமாக உன்னை உயர்த்தியே தீர்வான். உன்னை தேடி மக்கள் வருவது போன்ற ஆக்குவான். உன்னை புறக்கணிப்பதாக என்ன வேண்டாம், பணிவின் காரணமாக உயர்த்தது வந்தது. என் சேகன சொன்னாங்க, எப்பவுமே சபையிலேயோ சரி வாழ்க்கையிலோ அது எந்த இடத்திலோ என்னை யாரும் முந்த நினைத்தால் நான் ஒதுங்கி வழிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுவேன். தெரிஞ்சுக்கலாம். என் தம்பி அன்னைக்கு கார் ஓட்டும் போது ஒரு பைக்காரன் போட்டி போட்டே வர்றார், ஒருத்தர் பைக் ஓட்டக்கூடியவர், இவரும் போட்டி போடுறார், ஒரு பைக்காக காராக பார்த்தோம்மா அப்படி வேணாப்பா. தெரிஞ்சுக்கலாம், பைக்கு காரில் மோதினாலும் கார் பைக்கில் மோதினாலும் செலவு 10,000 நமக்கு தான். போது ஒரு பக்கம் அடிச்சு விட்டோம், ஒரு பக்கம் ஒட்டிங்கிடும், அதை கொண்டு போய் பட்டறையில் போட்டோம்னா செலவு நமக்கு தான். ரெண்டுக்குமே அவன் பட்டறைக்காரன் போய், இப்போ நான் மோதலை யார் மேலேயும், நான் சராமல் தான் என்னுடைய பாதையில் போயிட்டு இருந்தேன், பைக்கு தான் என் மேலே மோதிச்சு, என் மேலே தப்பு இல்லை, நீ ஃப்ரீயாக பார்த்து கொடுத்து கேட்பானா, ஒத்துக்கணுமா, அது கேட்கணும், நமக்கு தான் செலவு. ஆனால் நீ ஒதுங்கி எவனாவது முந்த நினைத்தா, பைக்கில் போனாலும் சரி, நீ காரில் போனாலும் சரி, சைக்கிள்லேயே போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி தான், உன்னை யாரும் முந்த நினைத்தால் ஒதுங்கி. இது தெருவில் நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் சரி. சபையில் பேர ஒன்று எவனாவது முந்து நினைக்கிறான், நீங்களே பேசுங்க, நான் பேச நீங்களே முன்னாடி வந்துடுங்க, அவரை விட்டு நீ ஒதுங்கியோ, நீ ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டார், அல்லாஹ் உன்னை உயர்த்திடுவான். மா தவால அஹதுன், யாரும் பணிவை மேற்கொள்வதில்லை, இல்லா ரஃபாஹுல்லா, அல்லாஹாலா அவரை உயர்த்தியே தவிர அல்லாஹ் விடுவதில்லைன்னு சொன்னார், உயர்த்தியே தீர்வான். என் சேகனா சொன்னான், நான் ஒதுங்கி 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 ஒதுங்கிமா, எல்லாத்தட்டும் ஒதுங்கி, யாரும் என்னை முந்த நினைத்தால் நான் ஒதுங்கிடுவேன். ஒதுங்கி ஒதுங்கி காட்டு வெள்ளத்திலே, காட்டு ஆற்று வெள்ளத்திலே குப்பை ஒதுங்குவது போல என்னை ஒதுக்கி கொண்டேன்ட்டான் சொல்லுவேன். அல்லோ, என்ன மாதிரி மகானவங்க, என்ன மாதிரி யஜமானவங்க, சர்க்காரத்தினை எப்படி சொல்லுவாங்க, ஒரு குப்பைக்கு ஒப்பிடுறாங்க. நாம சொல்லுவோம், இந்த ஊரில் என்னை பார்த்தாலும் குப்பையில் கிடக்கும் மாணிக்கம், நம்ம பெருசாக நினச்சிக்குவோம், எல்லாரும் ஒரு குப்பையில் மாணிக்கம் கிடப்பது போன்று நம்ம வைரத்தின் பெருமை மக்கள் அறிவதில்லை. நான் ஒரு வைரமாக ஜொலிக்கிறேன், என் பெருமை இந்த மக்கள் அறிவது அப்படின்னு நம்ம நினைப்புங்களா, நம்மளை வந்து வைரத்துக்கும் மாணிக்கத்துக்கும் கம்பேர் பண்ணுவோம். சேகநாயகன் தன்னை ஒரு குப்பைக்கு கம்பேர் பண்ணுறான். எப்படி காட்டு வெள்ளத்திலே குப்பை ஒதுங்குமோ அவ்வாறு என்னை நான் ஒதுக்கி கொண்டேன், என்னை நான் நகர்த்திக்கிட்டேன்மா, எல்லாத்தையும் விட்டோம், ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டேன். அல்லாஹுவுக்கு பர்கபீரா, என்ன மகானவன். இன்னொரு விதமாக சொன்னாங்க, காட்டு ஆற்று வெள்ளத்திலே சருகு மாட்டிக்கொண்ட சருகை போல் என்னை ஆக்கி கொண்டேன், அடி புரண்டு மழை பொழிந்து விளைஞ்சிக்கலாம், அப்படி பாலத்தை ஒட்டிக்கிட்டு ஓடுது வெள்ளம், பாலத்தை ஒட்டி ஓடும் பிரம்மாண்டமாக, காட்டு வெள்ளம் ஓடும் பார்த்திங்களா, காட்டாற்று வெள்ளம் ஓடுது, அதில் மேலிருந்து மரத்திலிருந்து விழுந்த ஒரு சருகு மாட்டிக்கிச்சு, என்ன செய்யுமா, அது இலை சருகு, இப்படி புரட்டும் அப்படி புரட்டும், இங்கே போய் அடிக்கும், புரண்டு ஓடுது, அலை புரண்டு ஆறுபறித்து சுழல்களோடு ஓடிக்கிறது, ஒரு சுழலை போய் மாட்டி ரெண்டு சுத்து சுத்தும், தூக்கி எறியும், கரையில் கொண்டு போய் போடும், திரும்ப இழுத்து வந்து போடும், இங்கேயும் அங்கேயும் கொண்டு போய் சேர்ற வரைக்கும் அடித்து புரட்டி கொண்டு போய் சேர்க்கும். அது மாதிரி இந்த உஜூதே ஹக்கில், அல்லாஹ்வுடைய உஜூதில் என்னை ஒரு சருகு மாதிரி என்னை ஆக்கிடும், அவருடைய உஜூத் ஹக்கத்தால என்னை கொண்டு போகிறோம். நான் எங்கே என்ன எனக்கென்று எதுவும் இல்லாமல் என்னை ஆக்கி கொண்டேன், எதுவுமே இல்லாமல் அந்த சருகு அந்த வெள்ளத்திலே மாட்டிக்கொண்ட பின்பு தான் கொஞ்சமாக நீச்சல் அழித்து தப்பிக்கணும்னு நினைக்குமா, அது தன் சுயசக்தியை பயன்படுத்தி நினைக்குமா, அமைதியாக எங்கே கொண்டு போய் சேர்க்கறையோ சேர்த்துக்கிறோம், என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கறையோ சேர்த்து. அந்த காட்டு வெள்ளத்திலே ஒரு புளியங்கொட்டை விழுந்துருச்சு, அடித்து கொண்டு போகுது, எங்கே கொண்டு போய் சேர்க்கறையோ சேர்த்து, உன்னுடைய இஷ்டம், அடித்து அந்த புளியங்கொட்டை மரத்துலேருந்து விழுந்துருக்கும், புளியங்காய் விழுந்துருக்கும்,
புரட்டு 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 புரட்டுன்னு புரட்டி கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில் போய் சொருவி வச்சிடும். அந்த மண்ணுக்கில் சொருவி முளைச்சி அடுத்த வருஷம் அது வர மரமாகும். சில வருஷங்கள் பிரம்மாண்டமாக மரமாகும். அது பிறந்தது வந்து கர்நாடகாவில் அந்த மரம் இருந்திருக்கும் தாய் மரம். அதிலிருந்தும் பழுத்த ஒரு புலி விழுந்திருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒசூருக்கு வந்து எல்லா மாவட்டங்களையும் பிரயாணம் செஞ்சு ஈரோடு சேலம் திருச்சி எல்லாம் வந்து பூம்புகாரில் போய் முளைச்சிருக்கும். எங்கே முளைக்குமோ, பிறந்த இடம் ஒன்று, அது வளர்ந்த இடம் ஒன்று. அல்ல எங்கே போய் வளர்க்குறானோ வளர்ந்துக்கிட்டோம். அது மாதிரி நான் காட்டு வெள்ளத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு சருகை போல் என்னை ஆக்கி கொண்டேன். எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தான். எங்கே பிறக்க வச்சான், எங்கே வளர்க்க வச்சான், எங்கே கல்யாணம் பிடிக்க வச்சான், எங்கே ஓட வச்சான், இப்படியே என்னை எல்லாம் கொண்டு போய் எப்படி அல்ல என்னை கொண்டு போகிறான்னு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் என் சுய இஷ்டத்தை விட்டு நான் வந்துக்கிட்டேன். என்னை இப்படி ஆக்கல்ல, என்னை அப்படி ஆக்கல்ல, என்னை அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன், என்னை அண்ணா எப்படி ஆக்குறேன்னு ஆக்கிறது. ஆனால் எப்படி ஆக்கினாலும் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் உனக்குத்தான் புகழ். பெருமானா சொன்னான், நீ என்ன என்னை ஆக்கினாலும் உனக்குத்தான் புகழ். ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், ரப்பே பில்லா இன் ஹாலி அகலி நார், நரக வாசி இந்த ஹாலை விட்டு என்னை பாதுகாக்கும். அந்த ஹாலுக்கு மட்டும் என்னை கொண்டு போயிடாது. என்ன மாதிரி கேட்டாங்க, இது எந்த நிலையிலும் வேணாலும் வச்சுக்கோ. இசஹாலுமே ஓரக்கே உசஹாலுமே ஹம் குஷஹே முத்தத்து ஹுயி தஃப்னாயே எஹ்சாஸ் முஸீபத்துக்கோ, எந்த நிலையில் வேண்டுமானாலும் வைத்துக்கொள். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா ஒன்னு ரெண்டு கெஞ்சி ஒன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜமானே, வன அஊது பில்லாஹி மின் ஹாலி அஹலி நார், நரகவாசிகள் உன் கோபத்துக்கு ஆளானவர்கள் வழிகெட்டவர்களுடைய பாதை இருக்கிறதே அந்த ஹாலில் நீ ஆக்கிறாதே. மற்றபடி நீ என்மேல் பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில், நீ என்னை பொருந்தி கொண்ட நிலையில், என்மேல் நீ சந்தோஷமாக இருக்கிற நிலையில் என்ன வேணும் செஞ்சுக்கிறேன். நீ என்ன செய்யணும் ஆசைப்படுறதே செஞ்சுக்கோ. நீ எப்படி என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறதே வச்சுக்கோ. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வநஊது பில்லாஹி மின் ஹாலி அஹலி நார் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை தான் என் ஷேக் நாயகம் சொன்னாங்க, என்னை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹும்மா அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என் நஃப்ஸை அல்லாஹ் இடத்துல ஒப்படைத்து விட்டேன். நீ எப்படி நீ பிரியப்படுகிறாயோ நீ செஞ்சுக்கிறேன். நீ எப்படி நான் இருந்தால் உனக்கு சந்தோஷமோ அப்படி நீ வச்சுக்கோ. நீயா அல்லாஹ் இடத்துல ஏன் இப்படி, ஏன் இப்படி செய்தால் என்று கேட்காது. குசு சூனோச்சோ குச்சு சூனோச்சோரா காணி குஞ்சாயி சீசுமி, இந்த வாழ்க்கையில் ரொம்ப எனக்கே முட்டி வலிக்குது. ஒரு ஒத்து தொழுக நான் விடுறதில்லை. அவன் தெருவெல்லாம் சுற்றுறான், அவன் முட்டிக்கால் வலி இல்லாமல் நடந்து போகிறான். என்னை விட வயசு கூட, எனக்கு வயசு கம்மி தான், முட்டு வலி எனக்கு ஏன், எனக்கு ஏன் கண்ணில் ப்ராப்ளம், எனக்கு ஏன் ஹார்ட்டில் ப்ராப்ளம், என் குடும்பத்தில் என் கஷ்டம் சொல்லாத. இவையெல்லாம் என்ன காரணத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதன் மூலம் அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறான், உனக்கு என்ன ரஹ்மத் செய்ய வைத்திருக்கிறான் தெரியாது. சபுரு செய், அல்லாஹ்ட ஒன்று படுத்து. அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக், நீ படுக்க செல்வதற்கு முன்னால் என் நஃப்ஸை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் ரப்பே, என்னை முழுமையாக உன் கையிலே ஒப்படைத்து விட்டேன், என்னை நீ பாதுகாத்துக்க அல்லாஹ் என்று நீ சொல்லிவிட்டு கண்ணை மூடினால் அன்றிரவு நீ மரணித்தால் நேரடியாக சொர்க்கம். முத்த அல் ஃபித்ரத், பரிபூர்ண இஸ்லாத்திலே நீ மரணித்திருக்கிறாய். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸு. அப்படி நீ அடுத்த நாள் காலையிலே நீ எழுந்தால் அல்லாஹு தாலா அன்று முழுவதும் உயர்ந்த நன்மைகளை அடையும்படி உன்னை ஆக்குவான். திருமணம் சொன்னாங்க செய்வோம் மனுஷா அல்லா. இந்த ஹதீஸ் முழுசாக உங்களுக்கு மனப்பாடம் இல்லாட்டி பரவாயில்ல, படுக்கையில் வச்சுன்னு சொல்லுங்கள். யா அல்லா, என்னையும் என் அனைத்து காரியங்களையும் உன்னை ஒப்படைச்சிட்டேன், நீ என்னை பாதுகாத்து, என் மேலே கருணை காட்டு ரப்பே. ஜி என்ன அல்லா இடத்துல ஒப்படைச்சு, அல்லா இடத்த பரிபூர்ணமாக சரணாகதி ஆகிவிட்டு தலையை வைப்போம். அல்லாஹாலாம் எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வானாக, எல்லோருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பானாக, நம் அனைவருக்கும் அல்லாஹாலா பெரும் கருணையும் பெரும் ரஹ்மத்தும் செய்வானாக. அல்லாஹ் ஷானுத்தாலா இந்த சபையில் கேட்ட விஷயங்களை நமக்கும் நம் சந்ததியினருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் பலன் தரக்கூடியதாக ஆக்குவானாக. அதன் காரணமாக நம்மை அல்லாஹ் மஃபிரத் செய்வானாக, நம்மை அல்லாஹ் பரிபூர்ணமாக மன்னித்து கருணை காட்டுவானாக. பாஹிரத் அவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கொஞ்சம் நேரம் திக்ர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அந்த லைட்ல கொஞ்சம் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا
محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நண்பர்களே, எல்லோரும் கண்களை மூடி வையுங்கள், தலைகளை கீழே தாழ்த்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுவல்லான மனசில் சொல்லுங்கள், அல்லாஹ் இடத்துல உங்கள் கோரிக்கையில் முன் வைங்க. அல்லாஹ்க்கு முதல் நன்றி செலுத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, சபைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தே ரப்பே, கண்மூடி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. ஏன் அல்லாஹ், இன்னைக்கு காலையில் என்னை எந்திரிச்சு நடமாட வச்சே ரப்பே, ஃபஜரில் மூத்தா போயிருந்தால் மகரிபில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்நேரம், என்னை ஹயாத்தை கொடுத்தே ரப்பே, எனக்கு கண் பார்க்க வச்சே அல்லாஹ், என் காது கேட்க வச்சே ரப்பே, என் வாய் பேச வச்சே எஜமானே, என் கால்கள் நடக்க வச்சே ரப்பே, என் உடலில் ஆற்றலை கொடுத்தியே, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கேயுமே வலி இல்லாமல் பாதுகாத்துக்கிட்டீங்க. வலியால் எத்தனை பேர் துடிக்கிறார்கள், வயிற்று வலி, தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கேட்டால் நம்மால் தாங்க முடியல, அவங்க சோதனைகளை கேட்டால் நம்ம மனசே துடிக்கும் பொழுது, ஏ அந்த மாதிரி வேதனை இல்லாமல் இன்றைக்கி பூரா என்னை வேதனை இல்லாமல் வச்சுருந்தேன் யஜமானே, என்ன நன்றி செலுத்தி வந்தால். ஒரு கிட்னி கிட்னியில் ஸ்டோன் வந்து வலியால் துடிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு தாங்க முடியாத வலி, அதை விட்டு என்னை பாதுகாத்து யஜமான. ஒரு ஹார்ட் அட்டாக், என்ன வலி வேதனை, இந்த மாதிரி வேதனை இல்லாமல் என்னை பாதுகாத்து என்னை சலாமத்தாக வச்சு. ஒரு பல்லு வலி, என்ன கொடிய வேதனை, ரப்பே என்னை சலாமத்தாக வச்சே ரப்பே, இது நீ எனக்கு கொடுத்த பெரிய அருள் கொடையாக சேர்ந்தா நான் மறந்து வாழ்றேன் ரப்பே, நன்றி செய்வது நல்லா நல்லா இனி வாழும் காலமெல்லாம் என் மேலே கருணை கேட்டிருப்பே, இந்த வலி வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை யஜமான, இன்னைக்கு துனியாவில் எப்படி ராகத்தை வச்சியோ, எங்கள் சகராத்திலையும் எங்களை ராகத்தாக வையா, எங்கள் கபர்லையும் எங்களை ராகத்தாக வச்சுல எதுவும், எங்கள் ஹஷர்லையும் எங்களை ராகத்தாக வச்சுலாம், எங்களை முற்றிலுமாக பக்கம் சரணாகதி ஆகிவிட்டோம், எங்களை முற்றிலும் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டோம் எஜமானே, எங்கள் ஜிஸ்ம ஒன்றை ஒப்படைச்சிட்டோம் அந்தா யாருல்லா, எங்கள் கல்வை ஒன்றை ஒப்படைச்சிட்டோம் ரப்பே, எங்கள் ரூஹ ஒன்றை ஒப்படைச்சிட்றோம் ரப்பே, யாருல்லா எங்கள் அனைத்து அமல்களையும் ஒன்றை ஒப்படைச்சிட்றோம் எஜமானே, எங்களை நீ பொறுப்பெடுத்துக்கா, எல்லாம் நாங்களே எங்களையே நாங்கள் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களில் இல்லை யஜமானே, எங்களையே நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கள் இல்லை, ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறோம், ஒரு சின்ன குழந்தைக்கு அழுக்கு ஆகத்தான் தெரியும், சுத்தம் பண்ண தெரியாது, ஒரு குன்று சின்ன குழந்தைக்கு மலம் ஜலம் கழித்து விடுவார்கள், கழுவி கொள்ள தெரியாது, சேறு பூசிக்கொள்வார்கள், குளிக்க தெரியாது, அதுபோல் யஜமானே பூசிக்கொள்வதற்கும் அசிங்கப்படுத்தி கொள்ள தான் எங்களுக்கு தெரிஞ்சு யஜமானே, எங்களை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய முறை எங்களுக்கு தெரியலருந்து, அதனால எல்லா எங்களை நஃப்ஸை ஒன்று ஒப்படைச்சுறப்பே, இல்லை எங்கள் நஃப்ஸில் என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது, எங்கள் நஃப்ஸில் என்னென்ன கெட்ட சிந்தனை இருக்குது, என்னென்ன கெட்ட ஆசைகள் இருக்குது என்பது உனக்கும் தெரியறப்பே, எங்களுக்கும் தெரியும்லா, அது கெட்ட ஆசைகள் தான், கெட்ட எண்ணங்கள் தான் நீங்கள் நல்லா விளங்குறப்பே, எங்கள் செயல்கள் எத்தனை கெட்ட செயலுக்கு எங்களுக்கு தெரியுது அல்லா, ஆனால் நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள நினச்சாக சுத்தமாக மாட்டேங்குது அல்லா, எங்கள் கல்வி என் கண்ட்ரோலில் இல்லை ரப்பே, எங்கள் நஃப்ஸு என் கண்ட்ரோலில் இல்லை ரப்பே, எங்களுடைய உயிர் என் கண்ட்ரோலில் இல்லை ரப்பே, என்னுடைய கைகால் என் கண்ட்ரோலில் இல்லை ரப்பே, மீண்டும் மீண்டும் நாங்கள் தவறுகளில் போய் சேர்ந்தவர ரப்பே, எங்களை நீ பாதுகாத்துக்க அல்லா, படைச்ச ரப்பு நீ தான் ரப்பே, எங்களை நீயே பாதுகாத்துக்க அல்லா, நீ எப்படி வாழ்ந்தால் நீ விருப்பப்படுவாயோ அந்த மாதிரி எங்களை வாழ செய்யல்லா, அல்ல எப்படி வாழ்ந்தால் நீ எங்கள் நீ சந்தோஷப்படுவாயோ அப்படி எங்களை வாழ செய்ய யஜமானே, அல்ல எப்படி வாழ்ந்தாலும் ஹபீபுன சந்தோஷப்படுவாங்களோ அப்படி எங்களை வாழ செய்ய அல்லா, கேளுங்க அல்லாட்ட மனசுக்குள்ள கேளுங்க, நீ என்ன துவாசனாலும் அல்லா கபூசம் வந்த நேரத்தை கேளுங்க அல்லாட்டு, எங்கள் பாவங்களை மன்னிச்சிட அல்லா, நாங்கள் உனக்கு மாறு செய்யணும்னு ஒரு வலுக்கட்டாயமாக மாறு செய்யறப்பே, உனக்கு நன்மை செய்து உன் நல்லதியாக அவுளியாவோ போகணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது அல்லா, நஃப்ஸுடைய தீண்டுதல்னாலும் சைத்தானுடைய தூண்டுதல்னாலும் அடிக்கடி நாங்கள் பாவம் செஞ்சோம் ரப்பே, எங்களை மன்னிச்சிட அல்லா, எங்களை அத்தனை பாவங்களையும் பரிபூர்ணமாக மன்னிச்சிட அல்லா, அத்தனை முஸ்லீம்களையும் மன்னிச்சிட அல்லா, இந்த மொத்த ஊரையும் நீ மன்னிச்சிட அல்லா, எங்கள் மீது கருணை காட்டு ரப்பே, கேளுங்க அல்லாட்ட
யார் இல்லை எங்களுக்கு தேவையில்லை யார்கிட்ட போய் சொல்லுவோம் ரொம்ப உண்டை தான் சொல்லணும். இந்த வந்திருக்கக்கூடியவர்கள் சீதேவிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரொம்ப அவங்க பொருட்டால கூட யார் இல்லை. தேவைகளை நிறைவேற்றக்கூடிய உன்னத்தோட யாரும் இல்லை அதுமானே கண்ணியமாக பூச்சி சேர்ப்பு எங்களுக்கு தேவைகள் அடுத்தவர்கிட்ட முறையிடாமல் நீ பாதுகாத்துக்கிறப்ப அல்ல அவன் கருணையால் கொடுத்துருந்தா Yeah.
محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم الفاتحة الحمد لله رب العالمين رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا لنا من باريا ناريا لزمانه يا الله பாவத்தில் சதா மூழ்கிற ரப்பே யாழ்லா எங்கள் செயல்கள் பாவமாக இருக்குது யாழ்லா எங்கள் சொற்கள் பாவமாக இருக்குது யாழ்லா எங்கள் சிந்தனைகள் பாவமாக இருக்குது யாழ்லா எங்களை பெரிய பொன்மணி மன்னிச்சுக்க யாழ்லா எங்கள் மேலே கருணை காட்டு யாழ்லா எங்கள் பாவங்களுக்காக நீங்கள் தண்டிச்சிடாத ரப்பே எங்கள் பாவங்கள் காரணமாக நீங்கள் கொடுத்த நேமத்துக்களை எங்களை விட்டு பிடிக்கிறாத யாழ்லா எங்கள் பாவ தோஷங்கள் காரணமாக எங்களுக்கு நீ பிச்சையாக கொடுத்த ஈமான் எங்களை விட்டு எடுத்துடாத யாழ்லா நல்ல அமல்களை எங்களை விட்டு எடுத்துடாத யாழ்லா இதுகிறு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களை விட்டு எடுத்துடாத யாழ்லா உன்மேல் கொண்ட அன்பை என் கல்புட்டு எடுத்துறாத ரப்பே உன்மேல் கொண்ட காதலை என் கல்புட்டு எடுத்துறாத ரப்பே யாருன்னா சதா உன்னை நேசிக்கிறோம் யாருந்தா உன்னை நேசிக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லா உன்னை பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம் யாருந்தா யாருலாம் அலட்சியமாக இருக்கிறோம் யாருந்தா இதில் நீயே பாதுகாத்துக்க எல்லா நீ மன்னிச்சு கருணை காட்டு யாருந்தா எங்களையும் மனைவி மக்களையும் பொறுப்பேற்றுக்க யாருந்தா எல்லோரையும் உன் பாதையில் முன்னேறக்கூடிய ஆக்கி வச்சிருக்கா இல்லா உன் அருளை பெற்றவர்களை ஆக்கிறியா இல்லா எங்கள் தீன துணியாக சந்தோஷமாக்கிறியா இல்லா பிறர் இடத்துல நாங்கள் முகத்தாஜாக பாதுகாத்துக்கையா இல்லா உன்னிடத்தில் ஏந்திய கையை பிறர் இடத்துல ஏந்தாம பாதுகாத்துக்கையா இல்லா உன்னை இலாக ஒப்புக்கொண்ட உள்ளத்தில் இன்னொருத்தனை ரப்பாக இலாக ஆக்காமங்களை பாதுகாத்துக்கையா இல்லா யாருல்ல எங்கள் தேவைகளை நீ சந்தோஷமாக பூர்த்தி செஞ்சது யாருந்தா இலகுவாக பூர்த்தி செஞ்சது யாருந்தா உன் கருணை கொண்டு பூர்த்தி செஞ்சது யாருந்தா அதற்காக பிறர் மக்கள் முன்னோக்காமல் எங்களை பாதுகாத்துக்கிறப்பே எல்லா எங்களின் குடும்பத்தாருக்கும் ஹஜ்ஜு உம்ராக்கள் நசீபாக யாருந்தா இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரை நீ மன்னிச்சது யாருந்தா இந்த மௌத்தாக்களை மன்னிச்சது யாருந்தா யாருந்தா இது ஆதம் நம்பிக்கை இருந்து இதுவரைக்கும் இங்கே வாழ்ந்தவர்கள் நீ மன்னிச்சது யாருந்தா இனி கியாமத்து வரைக்கும் வாழக்கூடியவர்களையும் மன்னிச்சது யாருந்தா இந்த ஊர் மக்களுடைய எல்லா காரியம் நிறைவேற்றி வையாருந்தா முசீபத்துகளை நீக்கி பஞ்சம் பணி பசியை விட்டு பாதுகாத்துக்கையா ஒரு கருணையால் அரவணைச்சுக்கையா இங்கே திருமணமாகாதவர்களுக்கு சாலையாக திருமணம் நடக்க தோப்பி செய்யா இல்லா திருமணமானவர்களுக்கு சாலையான பிள்ளைகளை கொடுத்துறியா இல்லா வறுமையில் வாழக்கூடிய செழிப்பை கொடுத்துறியா இல்லா வியாதி அஸ்தர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துறியா இல்லா இங்கே வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் மன்னிச்சரியா இல்லா பெரியோர்கள் தாய்மார்களை மன்னிச்சரியா இல்லா எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு கருணையாக நிறைவேற்றி வச்சிருக்கா இல்லா எங்கள் வியாபாரங்களை மறக்க செய்யா தொழில்களை மறக்க செய்யா எங்கள் குடும்பங்கள் ஆலிம் ஆபீஸ்களை உருவாக்கியா மார்க்க அறிஞர்களை உருவாக்கியா எங்கள் ஹராமான வியாபார நோயாளிகளை மாத்திரியா ஹலாலான இசுக்கு சாப்பிட தோப்பி செய்யா உண்ணும் உணவை ஹலாலாக்கி வையா எங்கள் பார்வையை ஹலாலாக்கி வையா ஹராமை விட்டு பாதுகாத்துக்கையா என் கல்முடி சிந்தனை ஹலாலாக்கி வையா ஹராமான சிந்தனை விட்டு எங்களை பாதுகாத்துக்கையா இன்னும் துவா செய்ய என்ன வேணுமோ கேளுங்க அவர் கர்மபாவி மஸ்கூன் அல்லாஹ் மியாண்டல் பற்றி மியாண்டல் போட்டார் மியாண்டல்
மக்குழிப்படுவதாக்கியிருப்பாயா. எந்த குறைகள் இருந்தாலும் உங்களை விரும்பினால் பிடித்த அந்த ஆமலை நீ எடுத்துக் கொள்வாயா. நோயாளிகளுடைய நோயை திருப்பாயா. பரிபூர்ண சுகத்தை பெற்றுவாயா. எல்லா குரலுக்கு நல்ல ஜோடிகளை பெற்றுவாயா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சிவாயிருப்பாயா. யாருக்கெல்லாம் குழந்தைகள் அப்பட்ட வரை நாய் ஒரு சுகப்பிரசமாய் தாய் பிள்ளை நீண்டாய் ஒரு வளர்க்குடி பாக்கியம் சிவாயிருப்பாயா. எல்லா மக்களுடைய வியாபாரத்திலும் யாரெல்லாம் வழக்கத்தில் இருந்தாயா. எல்லா மக்களும் கடாதார வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கி தருவாயா. எங்களுடைய துவாக்களை பெண்மை நாயும் சொல்லுவாரு எல்லாம் தாதாக்கள் வருவாங்க சுத்திகின் சோதாக்கள் அசகாமல் பதிலில் போயிட்டாலும் ஸ்ரீகுமாருடைய வழக்கத்தினாலும் யாரெல்லாம் உனக்கு பொருத்தமான கல்லடியாருடைய வழக்கத்தினால் எங்களுடைய துவாக்களை விரும்பாயா. ரொம்ப நான் கப்பதுமை நாய் நகர்த்த செல்வீ உள்ளாடி மக்கள் வாழை நாய் ரொம்ப நாய் நகர்த்த உவாடி முசல்லியாரா சூரிய செய்து நாம் உணர்த்தி வாழாரா நிதி வா சுகாமி கதிர்வாழை சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லம் يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأصفياء سلام عليك أحمد ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فدا سلام عليك هذا قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்க எப்போ வந்தீங்க சரிங்க.